శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది శ్రీవిష్ణుచిత్తకులనందన కల్పవల్లీ శ్రీరంగరాజహరిచందనయోగదృశ్యాం సాక్షాత్ క్షమాం కరుణయా కమలామివాన్యాం గోదామనన్యశరణశరణం ప్రపద్యే వేయర్ పుగల్ విల్లి పుత్తూరాడి పూరం మేన్మేలం మిగ విళంగ విట్టు చిత్తన్ తూయ తిరుమహళాయ్ వంద్ అరంగనార్కు తుళాయ్ మాలై ముడిసూడి కొడుత్తమాదే నేయముదన్ తిరుప్పావై పాట్టు ஆரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கட்பாமாலை ஆயப்புகழ் நூறுடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. இன்றைய தினம் மிகவும் உத்தமமான திருவாடிப்பூர திருநாள். ஆண்டாள் ஆடி மாசத்திலே திரு பூர நட்சத்திரத்திலே இங்கே அவதாரம் செய்து இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே உயிர்ந்து போக வேண்டும் என்பதற்காக சூடி கொடுத்தும் பாடி கொடுத்தும் எம்பெருமானை வசப்படுத்தி நம்மை எம்பெருமானுடன் கூட்டி கொடுத்தபடியால் தான் நாம் இப்பொழுது ஒரு வாழ்வு பெற்று இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் திரிசைகள் கேளீரோ என்பதாக பூமியில இருக்கக்கூடிய எல்லாரையுமே கூப்பிட்டு கேளீரோ, நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று பரம கருணையுடன் அருளி செய்த ஒரு பாங்கு ஸ்ரீ நாச்சியாருடையது. நான் இவருக்காகவோ அவருக்காகவோ சொல்லவில்லை, வையத்து வாழ்வீர்கள் பூமியில இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் நான் சொல்லுகிறேன் என்பதாக ஆரம்பிக்கிறேன். பூமியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஏற்றதான ஒரு விஷயத்தை சொல்வதற்கு அந்த பூமியே ஒரு அவதாரம். அந்த பூமா பிராட்டியாரே செய்த அவதாரம் தான் ஸ்ரீ ஆண்டாளுடைய அவதாரம். நாமும் நம்பாவைக்கு என்று நான் செய்கிறேன் என்று சொல்லாமல் தன்னையும் நம்மையும் ஒன்றாக கூட்டி கொண்டு ஒரே கோஷ்டியிலே ஆக்கிக்கொண்டு நம் கோஷ்டியிலே நாம் செய்வதை நான் சொல்கிறேன் கேளுங்கள் என்பதாக அழகாக சொல்றார். அதாவது ஒரு தாயானவர் ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. குழந்தைக்கு உபதேசமா பண்றதை காட்டிலும் தாயும் சேர்ந்து செய்யணும். பெருமாளுக்கு விலை கேட்டுட்டு அம்மாவும் பெருமாளை செவிச்சு அப்ப குழந்தையும் சேர்த்து வாடா பெருமாள் செவிக்கலாம்னு குழந்தையும் கூட்டுண்டு தானும் செவிச்சு குழந்தையும் செவிக்க வச்சதுன்னா அப்ப குழந்தைக்கு சட்டுன்னு படியுது. தானும் ஸ்தோத்திரவாதம் சொல்லி குழந்தைக்கும் ஸ்தோத்திரவாதம் சொல்லி வைக்கணும். அந்த மாதிரியாக ஆண்டாள் என்ன பண்றாரா, நமக்கு உபதேசம் இல்லாமல் தானும் அனுஷ்டிப்பதற்காக தானும் அனுஷ்டிப்பதாக சொல்லி நம்மையும் சேர்த்து கொண்டு நாமெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள். நாம செய்ய வேண்டியது என்ன, நம்ம செய்யக்கூடாது என்ன, அதையெல்லாம் சொல்லுகிறோம் அப்படிங்கிற. ஆக நமக்கு சமமாக இந்த பூமியிலே வந்து அவதாரம் பண்ணி நமக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஆண்டாள் அருளி செய்தார். அதனுடைய பலனாகத்தான் நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வு கிடைச்சிருக்கு. சுவாமி தேசிகன் சொல்லும் போது வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க அப்படிங்கிற, மேன்மேலும் மிக விளங்கிற அழகான வார்த்தை. நாமெல்லாம் விளங்குகிறோம், பிரகாசிக்கிறோம் ஆண்டாள் அவதாரத்தினாலே. இந்த பூமியில எல்லாருமே நன்கு இருக்கிறார்கள், சௌக்கியமா இருக்கா. வெறும் விளங்க இல்ல, மிக விளங்க, மிக விளங்க இல்ல, மேலும் மிக விளங்க, அது மாத்திரம் இல்ல மேன்மேலும் மிக விளங்க. அதாவது ஆண்டாள் அவதாரம் பண்ணபடினால இன்னும் மேல 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 எல்லாருக்குமே நல்ல ஒரு பிரகாசம், நல்ல ஒரு ஞானம், நல்ல ஒரு பக்தி இதெல்லாம் வருமா. ஆண்டாளுடைய திருப்பாவை இனி வரைக்கும் இருக்கிறபடினால அந்த திருப்பாவினுடைய பலனால எத்தனை பேருக்கு பக்தி வந்திருக்கு மார்கழி மாசம் பார்த்தா தெரியும். மார்கழி மாசம் எத்தனை பேர் பக்தியோட இருக்கா, எத்தனை பேர் மார்கழி மாசம் கோயிலுக்கு வந்து எம்பெருமானை சேவிச்சுருக்கார்கள்,
எத்தனை பேர் மாளிகை வாசல் திருப்பாவை அனுசந்தானம் பண்ணி அந்த அனுசந்தானத்தினை மூழ்கி இருக்கிறார்கள். இத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்றது ஸ்ரீ ஆண்டாள் ஒருவர். அதான் வெறும் விலங்க இல்ல, மிக விலங்க மாத்திரம் இல்ல, மேன்மேலும் மிக விலங்க. ரெண்டு விதமாக அர்த்தம். அதாவது வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விலங்க அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்க. திருவாடிப்பூரம்ங்கிறது இன்னும் மேன்மேலும் மிக விழுங்கும்படியாக அன்னைக்கு ஆண்டாள் அவதாரம் பண்ண திருவாடிப்பூரம் இன்னி வரைக்கும் மேல 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 இன்னும் பிரசித்தமாக எத்தனை திவ்ய தேசங்கள்ல உத்தமம் நடக்கிறது. அப்படி மிக விளங்கும்படியாக அவதாரம் பண்ணான்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு அர்த்தம், மேன்மேலும் மிக விளங்கங்கிறத முதல்ல வச்சிடணும். திருவாடிப்பூரம் மாத்திரம் இல்ல, எல்லாமே மேன்மேலும் மிக விளங்க. நாம் எல்லாம் கூட மிக விளங்க. வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம், அந்த ஆடிப்பூரத்துல தூய திருமகளாய் வந்து அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். அப்போ ஆடிப்பூரத்தில் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். நமக்கு ஒரு வாழ்வுக்காக, நமக்கு மேன்மேலும் ஒரு நல்ல வாழ்வுக்காக, அதாவது நமக்கெல்லாம் சில விஷயங்களை எல்லாம் புரிய வச்சு நாம் விளங்குவதற்காகத்தான் வேதம் வந்திருக்கு. பெருமாள் வந்து ஜெகத் சிருஷ்டி பண்ண உடனேயே முதல் முதல்ல செஞ்ச காரியம் என்னன்னு கேட்டா வேதத்தை கொடுத்ததுதான். ஏன்னா ஜெகத்து வெறும் சிருஷ்டி பண்ணா போறாதே, ஜனங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியணுமே, அதுக்காக வேதத்தையும் கூடவே கொடுத்துட்டாராம். அனுகுண தசாத்விதேன ஸ்ரீதர கருணே சமாஹித ஸ்னேஹா சமயசி தம பிரஜானாம் சாஸ்திரமயேன ஸ்திர பிரதீபேன. இருட்டா இருக்கிற இடத்துல ஒரு விளக்கு ஏற்றி வச்சா எப்படியோ அந்த மாதிரிதான் இந்த சம்சாரத்தை நமக்கு வேதத்தை பகவான் கொடுத்துருக்க. வேதம் இருக்கவே தான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியும், எது தர்மம் எது அதர்மம்னு தெரியும், எது நியாயம் எது அந்நியாயம்னு தெரியும். வேதம்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ செய்யாதன செய்யும் அப்படின்னு முதலானதெல்லாம் சொல்ல முடியாது நம்மளால. ஏன்னா எது செய்யக்கூடாது எது செய்யணும் ஒன்றும் தெரியாம இருக்கு. மிருகங்கள் மாதிரி இருக்கும், மிருகங்களுக்கு எது செய்யணும் செய்யக்கூடாதுலாம் கணக்கெல்லாம் கிடையாது. ஆகாரமும் ஒண்ணுதான் கணக்கு, வேறவும் கணக்கு கிடையாது. இது செஞ்சா தர்மன்னோ இது செஞ்சா அதர்மன்னோ அதெல்லாம் மிருகங்களுக்கு கிடையாது. ஆனால் மனுஷனுடைய வாழ்வும் மிருகத்தினுடைய வாழ்வு மாதிரி ஆகக்கூடாதேங்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்ற, மனுஷனுக்காக கிருத்தியாகிருத்திய விவேகம் பண்ணணுங்கிறதுக்காக வேதங்களை எல்லாம் கொடுத்தாராம். அதனாலதான் இந்த மனுஷ ஜென்மாங்கிறது பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. வேதம்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு வியவஸ்தைன்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டும் ஒண்ணுதானே. அந்த வித்தியாசத்தை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்ததே இந்த வேதம் தான். அதனால வேதத்தினாலே மனுஷர்கள் எல்லாம் விளங்க ஆரம்பித்தார்கள். அப்புறம் மிக விளங்க அப்படிங்கிறது வெறும் வேதத்தினுடைய அர்த்தம் புரியாம போகும்போது இத்திஹாச புராணங்கள் முதலானதெல்லாம் மகர்ஷிகளை கொண்டு எம்பெருமான் பிரவர்த்தனம் பண்ணி வச்சார். இத்திஹாசங்கள் புராணங்கள் ஸ்மிருதிகள்னு அநேகம் இருக்குது. அது என்னாச்சு கேட்டா, வேதம் சில பேருக்கு மாத்திரம்தான் போய் சேரும், ஆனா இந்த இத்திகாச புராணங்கள்லாம் எல்லார்கிட்டையும் போய் சேர்றபடியான மனுஷ குணம் வந்து நன்னா பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் அதுக்கு மேல மேலும் மிக விளங்க அப்படிங்கிறது ஆழ்வார் பாசுரங்கள் மூலமாக இன்னும் விளங்கும்படியாக ஆயிருக்கு. ஏன்னா இத்திகாச புராணங்கள் வேதம் எல்லாமே சம்ஸ்கிருத பாஷையில இருக்கும்போது மனுஷனுடைய பாஷையில இல்லை. சம்ஸ்கிருங்கிறது தேவ பாஷா, தேவ பாஷைய மனுஷன் கத்துண்டு அந்த வேதங்கள் இத்திகாச புராணங்கள்லாம் கத்துக்கணும். ஆனால் மனுஷ பாஷா, மனுஷனே உண்டாக்கின பாஷா, அந்த பாஷையில இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவும் எல்லாருமே அதை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆழ்வார்கள்லாம் வந்து அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்றாங்க தமிழ் பிரபந்தங்களிலும். அந்த காலத்துல பாரத தேசத்துல சம்ஸ்கிருதம் தமிழ் இது ரெண்டுதான் பிரதான பாஷைகள். அதாவது கிரந்தங்கள் இருக்கக்கூடிய பாஷைகள் இது ரெண்டும். அதுக்கப்புறம் பிராகிருத பாஷைன்னு சில பாஷைகள், அதெல்லாம் கொச்ச பாஷைகள் பேர். இப்ப வந்து சம்ஸ்கிருதத்துல மாத்திரம் இருந்ததை மாத்தி தமிழ்லையும் கொண்டு வந்து ஆழ்வார்கள் எல்லாம் இந்த அர்த்தங்கள் எல்லாருக்கும் சென்றடையும்படி பண்ணும்போது மேலும் மிக விளங்க அப்படின்னு இந்த வைஷ்ணவ சித்தாந்தமானது இன்னும் நல்லா பிரகாசிக்க ஆரம்பிச்சது.
அதிலும் ஆண்டாளுடைய அவதாரம் ஆகும்போது மேன்மேலும் மிக விளங்க. திருவாடி பூரம்னு ஒன்று வந்தது, அதில் ஆண்டாள் அவதாரம்னு ஒன்று வந்தது, அதில் என்ன மேன்மேலும் மிக விளங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப பிரகாசிக்க ஆரம்பிச்சு. ஏன்னு கேட்டால் அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை தமிழில் சொல்றதுன்னு மாத்திரம் இல்லாமல் அதை எத்தனை சுருக்கமாக சொல்ல முடியுமோ அத்தனை சுருக்கமாக சொல்லி, எத்தனை தாத்பரியத்தை சொல்லணுமோ அதை சொல்லி, சுருக்கமாக சொல்றீங்க அப்படின்னா சில விஷயத்தை விட்டுட்டு சொல்லல, பரம தாத்பரியத்தை அள்ளி செய்கிறாராம். அதனால ஆண்டாளுடைய திருப்பாவை வந்தப்புறம் எல்லாம் மேன்மேலும் மிக விளங்க, வேதத்தினுடைய அர்த்தம் நன்னா எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். அதனால்தான் ஆண்டாள் திருப்பாவையை பற்றி சொல்லும் போது வேதமேதான் இது என்பதாக சொல்ற வழக்கம். அழகான ஒரு தமிழ் பாட்டு, எல்லாருமே அனுசந்தானம் செய்கிறோம். பாதகங்கள் தீர்க்கும் பரம நடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை புகழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு பார்க்கிறோம். திருப்பாவையை பற்றி சொல்லும் போது பாதகங்கள் தீர்க்கும் பரம நடி காட்டும், தோஷங்கள் எல்லாம் போக்கி எம்பெருமாண்டிய திரு நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கும் திருப்பாவை, எம்பெருமாண்டிய திருவடியை நமக்கு காட்டிட்டோம். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்னா மொத்த வேதத்துக்கும் வித்தாக இருக்கான். இப்படிப்பட்ட திருப்பாவையை ஒருத்தர் சரியாக தெரிஞ்சுக்கலைன்னா நம்ம பூமிக்கு பாரமா இருக்கிறவன். ஏன்னா சாட்சாத் பூமாதேவியே வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, அப்படியே அந்த திருப்பாவை தெரியும்னா அவன் பூமிக்கு பாரமா இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அந்த ரீதியில வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், வேதம் எல்லாருக்கும் போய் சேரல. அப்போ ஆண்டாள் வந்து திருப்பாவை அள்ளி செய்து வேதத்தை எல்லாருக்கும் கொடுத்தபடினால வேதத்தின் வித்து அப்படின்னு சொல்லும்படியாக இந்த திருப்பாவை இருக்கான். அந்த விஷயத்தை பற்றி, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்ப நம்ம அழகா பார்க்கலாம். வித்துனா விதையின் அர்த்தம், வேத அனைத்துக்கும் வித்து அப்படின்னா மொத்த வேதத்துக்கும் விதையா இருக்கும் திருப்பாவை அப்படின்னா. அப்ப திருப்பாவையிலேருந்துதான் எல்லா வேதங்களும் உண்டாச்சா அப்படி சொல்ல முடியுமா? வேதங்கள் தானே அனாதியா இருக்கு, திருப்பாவை என்பது ஆண்டாள் அருளி செய்தது, வேதங்களோ அனாதியாக இருக்கக்கூடியவை. அனாதியாக இருக்கக்கூடிய வேதங்களை போய் திருப்பாவையிலேருந்து உண்டானவைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி சாதாரணமா இருக்கும் பொதுவா. இதுக்கு ரெண்டு சமாதானம் நம்ம பெரியோர்கள்லாம் சொல்ற வழக்கம். முதல் சமாதானம் என்னன்னு கேட்டா, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்னா இந்த வேதங்கள் எல்லாம் ஒரு மரம் மாதிரி, வேத விருட்சம் அப்படின்னு சொல்றது. கிம் நாம நாசி மகதாம் நிகம துருமானாம் அப்படிங்கிற சுவாமி, வேதங்கள்ங்கிறதே விருட்சம், அந்த விருட்சத்துல பல சாக்கைகள் பல கிளைகள் இருக்க மாதிரி வேதத்திலையும் பல சாக்கைகள் இருக்கு. ஒரு விருட்சத்துல பல பழங்கள் எல்லாம் பழுக்கிற மாதிரி வேதமும் எத்தனையோ பலன்களை எல்லாம் நமக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்ற. அந்த விருட்சத்துல பல பட்சிகள் எல்லாம் வந்து இருக்க மாதிரி வேதத்திலையும் பல மகரிஷிகள் அவர்கள்லாம் வந்து இருக்கார்கள் அப்படின்லாம் சொல்ற. அப்போ வேதம்ங்கிறதே ஒரு விருட்சம், அந்த விருட்சத்திலிருந்து வந்த விதையா வேதத்தினுடைய விதை அப்படின்னா, வேதத்துக்கு காரணமான விதைன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, வேதத்திலிருந்து வந்த விதை அப்படிதானே இருக்கு, பீஜாங்கூர நியாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, மரத்திலேருந்து விதை வரும், விதையிலேருந்து மரம் வரும், மறுபடியும் மரத்திலேருந்து விதை வரும், அப்படிதானே கணக்கு இருக்கு. அப்போ வேதம்ங்கிற ஒரு விருட்சம், அந்த விருட்சத்திலேருந்து ஒரு விதை ஒண்ணு வந்துதான். வேத விருட்சம் எதிலேருந்து வந்தது அப்படின்னா, வேதம் நித்தியமா இருக்கு அப்படின்னால அனாதியா இருக்கிற விருட்சம் நிறுத்துவோம். ஆனால் அந்த விருட்சத்துல ஒரு பழம் வந்து அதிலிருந்து ஒரு விதை வந்து அந்த விதை வந்து நன்னா வளர்ந்து அது பழத்தை கொடுக்கறது, அதுதான் திருப்பாவை. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். ஏன்னு கேட்டான்னா, வேதத்துல என்ன பழம் கிடைக்குமோ அந்த பழம் மொத்தமும் இதுல கிடைக்கிறது. ஒரு விருட்சம் இருக்க வச்சுக்கோங்க, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு, அதனுடைய பழம் எங்கேயோ உச்சாணி கிளையில இருக்கு, அதை ஏறி பறிக்க முடியல நம்மால, கீழேந்து எட்ட முடியல, மேலேந்து ஏறி பறிக்க முடியல. நிகம கல்பதரோகோ கலிதம் பலம் அப்படிங்கிற பாகவதத்துல வேதங்கிற கல்ப விருட்சத்துல பலம் எங்கேயோ மேல இருக்கான், நம்ம கையில கிடைக்கல, பாகவதங்கிற பலம் கிடைச்சதுன்னு வேற ரீதியில சொல்ற.
அந்த மாதிரி பலம் எங்கேயோ இருக்கச்ச அந்த பலன் கிடைக்காமல் நமக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம். உட்பாகுரிவ வாமனஹா அப்படின்னு கையை தூக்கி தூக்கி பாக்குறோம், ஆனா கைக்கு எத்தல. குதிச்சு குதிச்சு பாக்குறோம், ஆனா கைக்கு எத்தல. பக்கத்து இருக்கவால பரிகாசம் பண்றா, ஏண்டா நீ குதிச்சாட்டுமா, எவ்வளோ உரம் புசரத்தெல்லாம் இருக்கு, உன்னால எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பழத்திலிருந்து கீழே விழுந்து ஒரு விதை கீழே விழுந்து அந்த விதையானது முளைச்சு அதுலேருந்து ஒரு சின்ன விருட்சம் ஒன்று வந்ததுன்னா அந்த பழம் அந்த விருட்சத்தில் வர பழம் இருக்கோ இல்லையோ அது நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும், சுலபமாக கிடைச்சிடும், சின்ன மரமாக இருக்கும், பழம் நமக்கு கிடைச்சிடும். எப்படி ஒரு பெரிய மரத்தில் பழம் பறிக்க முடியாமல் இருக்கும்போது அதனுடைய விதையிலேருந்து அடுத்த ஒரு சின்ன மரம் வந்து நமக்கு பலனை கொடுக்குமோ அந்த மாதிரி வேதத்தினுடைய வித்தாக இந்த திருப்பாவை இருக்கான். அப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய ஒரு பலன் வேதத்து மூலமாக, அது இந்த விதை மூலமாக நமக்கு ரொம்ப சுலபமாக வந்துருச்சு. ஏன்னா நம்ம என்ன அவசரமோ அந்த அவசரம் மாத்திரம் வந்து நமக்கு கையாலே படித்து எடுத்துக்கும்படியாக இது வந்திருக்கான். அந்த பழத்துக்கும் இந்த பழத்துக்கும் ஒரு வித்தியாசம் உங்கள்ல, அதில் என்ன டேஸ்ட்டோ அதே டேஸ்ட் இதுலேயும் இருக்கு. அதனால வேதம் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா எத்தனையோ பலன்களை கொடுக்கும், மோட்சங்கிற பலனையும் கொடுக்கும். வேதத்துலாம் பல சாக்கைகள் இருக்கு, பல சாக்கைகளில் பல பலன்கள் இருக்கு, அதில் எத்தனை பலன் கொடுத்தாலும் மோட்சங்கிற பலனை உட்பட கொடுக்கும். அதே போல இந்த திருப்பாவையும் சகல பலனையும் எல்லா பலனையும் கொடுக்குமா, மோட்சம் அப்படிங்கிற பலனையும் இது கொடுக்கும். அதனால வேதத்தினுடைய வித்து அப்படின்னா எப்படி மரத்தினுடைய விதையானது திருப்பி முளைச்சு எல்லா பலனையும் கொடுக்குமோ, மரத்தினுடைய பலனை எல்லாம் கொடுக்குமோ, அந்த மாதிரி திருப்பாவை வேதம் கொடுக்கக்கூடிய பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கு என்பதாக அர்த்தம். இதை வந்து சுவாமி தேசிகன் வந்து அமல்நாதிபிரான் பாசுர வியாக்கியானம் சொல்லும்போது முனிவான போகத்தில் அழகாக ஒரு குறிப்பு சாதித்திருக்க, வேதியர் தாம் விரித்துரைக்கும் பொருளுக்கெல்லாம் விதையாகும் இது என்று விளம்பினோமே அப்படிங்கிற. அதாவது அமல்நாதிபிரான் அப்படின்னு திருப்பாணாழ்வாருடைய பிரபந்தம், அதுக்கு வியாக்கியானம் சுவாமி சாதித்தார். அதுல அதுக்கு பல வியாக்கியானங்கள் இருக்கு, மகான்கள் மூணு பேர் சாதிச்சிருக்க வியாக்கியானம் ஆச்சாரியர்கள். அதுல சுவாமி தேசிகன் அற்புதமான விஷயம் சாதிச்சிருக்க என்ன கேட்டா, இந்த அமல்நாதி இந்த அமல்நாதிபிரான் பிரபந்தம் இருக்கு, இது வேதத்தினுடைய விதை அப்படிங்கிற, வேத அர்த்தங்கள் மொத்தமும் இதுல இருக்கு, வேதத்தினுடைய பலன்கள் மொத்தமும் இந்த பிரபந்தத்தில் இருக்கு. அதை நிரூபணம் பண்ற சுவாமி எப்படியானால் அமல்நாதிபிரான்ல அ உ ம அப்படின்னு முதல் மூணு பாட்டுல ஆரம்பம், முதல் பாசனம் அகாரத்தில் ஆரம்பம் அமலன் அப்படின்னு, ரெண்டாவது பாசனம் உவந்தான்னு உக்காரத்தில் ஆரம்பம், மூணாவது பாசனம் மந்திபாயின்னு மக்காரத்தில் ஆரம்பம். இப்போ அகார உக்கார மக்காரம் சேர்த்தா பிரணவம், எப்படி வேதம் பிரணவத்தில் ஆரம்பிக்கிறதோ அந்த மாதிரி இதுவும் பிரணவத்தில் ஆரம்பிக்கும். எப்படி பிரணவத்தினுடைய அர்த்தம் வேதத்தில் இருக்கோ அந்த மாதிரி இங்கேயும் பிரணவத்தினுடைய அர்த்தம் தான் இருக்கு. இதெல்லாம் சுவாமி தேசிய அந்த பிரபந்தத்தில் காமிக்கிறார், வியாக்கியானத்தில் எல்லாத்தையும் சாய்ச்சிருக்கேன். பிரணவத்தினுடைய என்னென்ன அர்த்தம் இந்த பிரபந்தத்தில் எங்கெங்க இருக்கு எல்லாத்தையும் சொல்றார். இத்தனை விசேஷம் அமல்நாதிபிரான் இல்ல, வேதார்த்தம் தான் மொத்தமுமே, எல்லாத்தையும் வியாக்கியானத்தில் காமிக்கிறார். கடைசியில ஆதிமறை என ஓங்கும் அரங்கத்துள்ளே அருளாரும் கடலை கண்டவன் நம் பாணன். அழகான விஷயம், ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை பற்றி தான் இது வந்திருக்கு இந்த அமல்நாதிபிரான் கிரந்தம். ரங்கநாதன் பிரணவாகார விமானத்துல இருக்க, அமல்நாதிபிரானும் பிரணவாகாரமாக அகார் உகார் மகாரத்தோடு கூட இருக்கு. ரங்கநாதன் பிரணவத்தினுடைய அர்த்தமா இருக்க, அமல்நாதிபிரானும் பிரணவத்தினுடைய அர்த்தத்தை தான் சொல்றது அப்படின்னு சாதிக்கிற ஒரு வியாக்கியானத்திலும் இல்லாம சுவாமி தேசிகன் தான் இந்த ரகசியத்தை சாதிக்கிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறா, திருப்பாணாழ்வார் அப்படிங்கிற ஆச்சாரியர் ஒரு ஆழ்வார், அந்த ஆழ்வாருடைய பாவத்தை புரிஞ்சின்றவரே சுவாமி தேசிகன் விசேஷமாக, மற்றவர்களாம் புரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம் இல்லை. ஆழ்வாருடைய விசேஷம் அனுகிரகம் சுவாமி தேசிகனுக்கு உண்டு, எப்பவுமே இருந்து, அதனால்தான் பகவத்யான சோபானம் பண்ண. அந்த திருப்பாணாழ்வார் வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுவார் அப்படின்னு நிரூபணம் பண்ண முடியும். திருப்பாணாழ்வாருக்கு வேதம் எப்படி தெரியும், திருப்பாணாழ்வார் வேதாத்தியனம் பண்ணக்கூடிய ஜென்மத்திலே வந்தவரா அப்படின்னா மிச்ச பேர் நிரூபணம் பண்ணிட்டு இருப்பார். ஆனா நம்ம ஆச்சாரியர்கள் யாருமே அப்படி பண்ணல.
ஏன்னா ஆழ்வார்கள் எல்லாம் விசேஷமான வியக்திகள் அப்படின்னு தெரியும். மனுஷர்களை போல இல்ல, அவர்கள் தான் அவதார புருஷர்கள் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அப்போ குருமுகம் அனதீத்திய பிராக வேதான தேசான் அப்படின்னு சொல்ற மாதிரி குருமுகத்தினால கேட்டுதான் வேதத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு ஆழ்வார்களுக்கு கிடையாது. மயர்வர மதிநலம் அருளினங்கியவனவன் அப்படின்னு சொல்ற மாதிரி பகவானுடைய விசேஷ கட்டாட்சத்தினாலே ஆழ்வார்களுக்கு மொத்த அர்த்தமும் தெரியும். அந்த ரீதியில திருப்பானாழ்வார் வேதாத்தியனம் பண்ணியிருக்க வேண்டாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் வேதத்தினுடைய அர்த்தம் மொத்தமும் அவருக்கு தெரிஞ்ச அளவு யாருக்குமே தெரியாது. அதனாலே அவர் அந்த அர்த்தத்தை எல்லாம் சுருக்கி அதை குறிப்பாக அகார உகார மகாரத்தோட சாதிக்கும் போது சுவாமி தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக, வேதியர் தாம் விரித்துரைக்கும் பொருளுக்கெல்லாம் விதையாகும். வேதியர்கள் இருக்கோ வேதாத்தியனம் பண்ணவர்கள், அவர்கள்லாம் வேதம் படித்து படித்து வேத அத்தியனம் பண்ணி வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி கடைசியில என்ன பலன் சாதிக்கிறாரோ அந்த பலன் இங்க திருப்பானாழ்வாருடைய அமல்நாதிபிரான்ல இருக்கு அப்படிங்கிற. அப்ப இது வித்து ஆகும், வேதத்திலிருந்து வந்த வித்து இது. அதனால வேதியர்கள் இருக்கிறாருங்க, வேதம்னு சொன்னாலே வேதியர்களுடைய வேதம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப வேதியர்கள் சொல்லக்கூடிய வேதத்தினுடைய பலன் இங்கே ஆழ்வாருடைய பிரபஞ்சத்தில் இருக்கு. வேதியர்களை காட்டிலும் சிறந்தவரான ஆழ்வாருடைய பிரபஞ்சத்தில் இருக்கு என்பதாக சாதிக்கிறார். அப்ப அந்த வித்துன்னு சொல்லும் போது எப்படியானா ஒரு மரத்திலிருந்து வந்த வித்து அந்த மரம் கொடுக்கக்கூடிய பலனை கொடுக்குமோ அந்த மாதிரி வேதம் கொடுக்கக்கூடிய பலனை எல்லாம் இங்கே ஆண்டாள் நம்முடைய பாசனங்களிலே கொடுக்கிற அப்படின்னால இது உத்தமமான ஒரு பிரபந்தமாக இருக்கு. ஆழ்வார் பாசுரமும் அதே மாதிரி ஆண்டாளுடைய பாசுரமும் என்பதாக இருக்கும். அதனால வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், எல்லா பலனும் இருக்கு. வேதம் அனைத்துக்கும் சொல்ற பாருங்க, அனைத்துக்கும் சகல வேதத்துக்கும் சாரம். இது ரிக்வேத சாரம், இது யஜுர்வேத சாரம் அப்படின்னா இல்லை, சகல வேதத்துக்கும் ஆண்டாளுடைய திருப்பாவை சாரம். விஸ்வோபதீவியம் அமிர்தம் வட்டசா துகானாம் அப்படிங்கிற அந்த அமிர்தம் தான் வேதம்னு ஒரு அர்த்தம். எல்லாருக்குமா வேதத்தை கொடுத்துட்டாராம் நம்முடைய வாக்குனால, எல்லா வேதத்தையும் கொடுத்துட்டார். இது பல விதமா இத பெரியவர்கள் அனுபவிப்பது உண்டு. உதாரணமா இப்ப ரிக்வேதம்னு எடுத்தோம் வச்சுக்கோங்க, ரிக்வேதம் முழுக்க மந்திரமா இருக்கும். அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும், வாயால சொல்லணும், சொல்ல வேண்டிய மந்திரங்கள் எல்லாம். அதே மாதிரி ஆண்டாள் பிரபந்தங்களை பார்த்தோம்னா நாச்சியார் பிரபந்தங்கள்ல நாம சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு, சொல்ல வேண்டிய மந்திரங்கள். எற்றைக்கும் எழுவர் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாமா செய்வோம், மற்ற இனம் காமங்கள் மாற்று. இந்த பாட்டில் அப்படியே வாயால சொன்னா போறோம், அர்த்தம் புரியுறதோ புரியலையோ, மந்திரம் எப்படி சொல்றோமோ அந்த மாதிரியாக இதையே மந்திரமாக பாவித்து சிற்றஞ்சிற்காலை பாட்டு இருக்கோ அதே ஒரு பெரிய மந்திரம், அந்த மந்திரமாக பாவித்து அதை சொன்னா போறோம். கரவைகள் பின் சென்று பாட்டு இருக்கோ அதே ஒரு மந்திரமாக பாவித்து இறைவா நீதாராய் பறையலோ ரிம்பாவன் பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையை பண்ணா போறோம். ஆக ரிக்வேதம் எப்படி மந்திரமாக இருக்கோ அந்த மாதிரி நாச்சியாருடைய சீசுக்திகள்லாம் பலது மந்திரமா இருக்கு, அதனால ரிக்வேதம்னு சொல்லலாம். யஜுர்வேதம் அப்படின்னா யஜுர்வேதம் அனுஷ்டானத்தை சொல்லும், நம்ம எப்படி எப்படி அனுஷ்டானம் பண்ணணும், எது எது பண்ணணும், எது எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா எது சொல்லும். அது மாதிரி நாச்சியாரும் நாம இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடல் பைய துயின்ற பரமநடி பாடி அப்படின்னு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு விதி நிஷேதங்கள் இதெல்லாம் தான் எதிர்ஷ்ல நிறைய இருக்கு. அந்த மாதிரி அந்த விதி நிஷேதங்களை எல்லாம் ஆண்டாள் பல நாச்சியார் பல இடங்கள்ல மேலையார் செய்வனர்கள் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையோ, நாச்சியார் பல இடங்கள்ல அருள் செய்கிறார். எதிர்வேதத்துல பார்த்தோம்னா ஒரு யாகத்தை சொன்னான்னு வச்சுக்கோங்க, யாகம்னா குறிப்பா ரெண்டு விஷயம் வேணும், திரவியம் தேவதான்னு சொல்லலாம். எந்த தேவதையை குறிச்சு இந்த யாகம் இது முதல் விஷயம், ரெண்டாவது என்ன பலன், அடுத்து யார் அதிகாரிகள், எது காலம், எப்படி பண்ணணும், இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் தான் எதிர்வேதத்தில் வரும். மாதிரி ஆண்டாள் பாருங்க முதல் பாட்டிலேயே எது காலம்னா மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளார், அப்புறம் யார் பண்ணணும்னா நீராட போதுவீர் போதுவினோ, யாருக்கு கிருஷ்ண அனுபவம் வேணுமோ அவர்கள்லாம் வாங்குவோம்ல. அப்புறம் இதுக்கு தேவதை யாரு அப்படின்னா சீர்மல்கும், அப்புறம் கூர்வேல் கொழுந்தேழன் நந்தகோபன் குமரன் ஏராண்டகன் யசோதி இளஞ்சிங்கம் பார்மேணி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணன், அவன் தான் தேவதை. என்ன பலன்னா நமக்கே பழை தருவான் பாரோர் புகழ இப்படின்னா அந்த எஜிஸ்டை எப்படி சொல்றதோ என்னென்ன செய்யணும்னா வையத்து வாழ்வீர்கள் ஆரம்பிச்சு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னா ஆரம்பித்தேன். ஒரு எஜுர்வேதம் மாதிரி இருக்கு திருப்பாவைங்கிறது, ஒரு ரிக்வேதம் மாதிரி மந்திரமா இருக்கு,
முப்பது பாட்டுமே சொல்லணும்னுட்ட. முப்பதும் தப்பாமே இங்கு இப்பு அரிசி உரைப்பா, முப்பது பாட்டும் சொல் தப்பாம சொல்லுங்கோங்கிற வேதம் சொல்றது. எய்யம் கிருத்துமதி தேதேன தேனாஸ்தி அஷ்டம் பவதி. நீங்க யாகம் செய்யாட்டா கூட பரவாயில்ல, அந்த சொல்லுங்க, சொன்னாலே பலன் கிடைக்கும். அந்த மாதிரி நாச்சியார் சொல்றார், திருப்பாவை நோன்பு விரதம் எல்லாம் இருக்கட்டும், இந்த திருப்பாவை சொல்லுங்க, இங்கு இப்பரிசு உரைப்பார் அப்படின்னு. அதனால யஜுர்வேத பிரக்கிரியை இருக்கு, ரிக்வேத பிரக்கிரியா இருக்கு. சாமவேதம் அப்படின்னா பாட்டு பாடம், சாமவேதங்கிறது கான ரூபமா இருக்கு, யாகத்துல கானத்துக்காக சாமவேதம் வந்திருக்கு. திருப்பாவையும் கானம் தானே, திருப்பாவை முப்பதும் பாட்டாக பாடக்கூடியது தானே எல்லாமே. ஆண்டாலே பாட அப்படின்னு பல இடத்துல சாதிக்கிறேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, பார்க்கடல் பையத்து என்ற பரமநடி பாடி, கேசவனை பாட, இப்படிதான் சொல்றாரோ இல்லையோ. பல இடத்துல கானம் தான் சொல்றேன், பாட்டு பாடல் தான் சொல்றேன். அதனால சாமஸ்வரூபம் ரிக்ஸ்வரூபம் யஜுஸ்வரூபம் சாமஸ்வரூபம் மூணு இருக்கு. மூணு இருந்தா போதும். அசரணு வேதம்ங்கிறது என்னன்னு கேட்டா, அது வந்து எல்லா பலனையும் கொடுக்கக்கூடிய பல மந்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு வேதம். அதே மாதிரி திருப்பாவையும் எல்லா பலனும் கொடுக்கும், பாதகங்கள் தீர்க்கும், பரமநடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்னா சகல பலன்களையும் கொடுக்கக்கூடியதான் இது. அதனால சகல வேத சுரூபமாகவும் இருக்கு அப்படின்னும் நாம் அனுபவிக்கலாம். சகல வேதத்திலே சொல்லப்பட்ட பலன்கள் மொத்தமுமே எல்லாமே இதுல இருந்து இருக்கு அப்படின்னு அப்படியும் அனுபவிக்கலாம். நாச்சியார் கூட பாருங்க, பறை தருவான் அப்படிங்கிறார். அதாவது ஒரு விஷயம், பிரம்மசூத்திரத்துல மோக்ஷங்கிற பலனை பத்தி வியாசர் சொல்லிட்டு வர்றார். உபாசனம் பண்ணா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் வருது இந்த பிரம்மசூத்திரம். அதுல பலனை எம்பெருமான் தான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு சூத்திரம் இருக்கு, பலமத உபபத்தேகே அப்படின்னு சூத்திரம் இருக்கு. பலம் பலமானது அத்தகா அந்த பரபிரம்மமான நாராயணன் கிட்டே இருந்து தான் வரும். உபபத்தே ஏன்னா அவன் தான் பலன் கொடுப்பான் என்பது சரியாகும் அப்படின்னு அர்த்தம் இந்த சூத்திரம். இதுல வந்து சுவாமி சீபாய்ச்சிக்கார ஒரு விஷயம் சாதிக்கிறார், மோக்ஷா அத்தக உபபத்தே அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லலாம். முடியும் மோட்சத்தை நாராயணன் கொடுப்பான், இந்த சாஸ்திரத்துக்கு அதுதான் தேவை. வேதாந்த சாஸ்திரங்கிறது மோக்ஷாஸ்திரம். அப்ப மோட்சத்தை நாராயணன் கொடுப்பான் அப்படின்னு சொல்ல முடியும். அதை விட்டு ஏன் பொதுவா பலனை கொடுப்பான் அப்படின்னு சொல்ற, பலன்னா மோட்ச பலனும் ஆகலாம், மோட்ச பலன் இல்லாத ஐகிக பலன் இந்த பூமியிலே நமக்கு கிடைக்கிற பலனும் ஆகலாம், இல்ல சொர்க்கம் முதலான பலனும் ஆகலாம். இந்த பூமியில கிடைக்கக்கூடிய புத்திரன் மழை பசு ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் முதலான பலன்கள், சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய போகம் ஐஸ்வர்யம் முதலான பலன்கள், இது எல்லாத்துக்கும் மேலாக மோட்சத்திலே கொடுக்கக்கூடிய பலன், மோட்சத்திலே வரக்கூடிய பலன் சீவை கொண்ட லோகத்திலே. இப்படி மூணு விதமா பலன் இருக்கு. இந்த சாஸ்திரத்திலே மோட்சத்தை கொடுக்கிறவன் நாராயணன் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த சாஸ்திரம். அப்ப அப்படி சொல்லிட்டு போலாமோ இல்லையோ, மோக்ஷஹா அதஹா பகவான் கிட்ட இருந்தா மோட்சம் கிடைக்கும்னு ஸ்பஷ்டமா சொல்லலாம் இல்லையோ. அப்படி சொல்லாமல் பொதுவா பலன் பொதுவா போட்டார். இது ஏன் போட்டார் அப்படின்னா, பாஷ்யகாரர் சாதிக்கிறார், மோக்ஷ பலன் மாத்திரம் இல்ல எல்லா பலனுமே எம்பெருமான் தான் கொடுக்கறான், ஐகிக பலனும் எம்பெருமான் தான் கொடுக்கறான், ஆமஸ்கிங்க பலனும் எம்பெருமான் தான் கொடுக்கறான், மோக்ஷ பலனும் எம்பெருமான் தான் கொடுக்கறான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக பொதுவா பலம் அப்படின்னு போட்டாரா. அந்த மாதிரியாக நாச்சியார் கூட பாருங்க, நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே மோட்சம் தருவான் அப்படின்னு சொல்லாமல் இல்லையோ, நாராயணனே நமக்கே வீடு தருவான் அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ, பொதுவா பறை தருவான் போட்டார். பறைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன பலன் கேட்டாலும் தருவான் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் போல. ஏன் அப்படின்னா, சிற்றை பறை கொள்வான் என்றுதான் கோவிந்தாங்கிற பின்னாடி சிற்றஞ்சிராலய பட்டுல, இந்த பறை வேண்டாம் வேற பறை கொடுங்கோ அப்படிங்க, அங்கு அப்பறை கொண்டவாற்றை அப்படின்னு சொல்லச்சா அப்பறைன்னு போட்டிருக்க அந்த பறையின்னு. இப்ப இந்த பறை அந்த பறை அப்படின்னு நிறைய இருக்கு போல, பறையிலேயே பலது இருக்கு. அப்போ ஆண்டாள் கடைசியில் பிரார்த்திக்கும் போது எனக்கு அந்தந்த கனவுனான பலன் தான் வேண்டாம், அந்த பறை வேணும் அப்படின்னு தான் பிரார்த்திக்கிறார். அந்த பலன்
அந்த மோட்சம் வேணும் அப்படின்னு மோட்சத்தை குறிப்பா சொல்ற. ஆனா கூட திருப்பாவைங்கிறது எல்லாத்தையுமே கொடுக்கும், எல்லா பலனையும் கொடுக்கும், நாராயணன் எல்லா பலனையும் கொடுப்பான். அதுல பொதுவாக பலன்னு அந்த வேதாந்த சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி நாச்சியாரும் பொதுவாக பறை அப்படின்னு சொல்லிட்டு அதுல எந்த பறையை நம்ம கேட்டு வாங்கணும்னு நமக்கு பாடம் சொல்லி தரா மாதிரி சிற்றஞ்சீவாலய பாட்டுல இற்றைப்பறை கொள்வான் அன்றுதான். இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலன், ஐகிக பலனை நான் கேட்கல, எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் அப்படி என்னன்னைக்கும் உன்னோடு கூட இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய பலன் எனக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதாக இருக்கு. எல்லா பலனையும் கொடுப்பான்னு அங்க பலன் சொன்ன மாதிரி இங்க பறைன்னு சொல்ற. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, வேதங்கள் எல்லாம் சொல்றதுக்கு எம்பெருமான் தான் பலனை கொடுப்பான்னு, ஆனால் நாச்சியார் மாதிரி ஸ்பஷ்டமா சொல்லல, நாராயணனே நமக்கே பறை தருவான். ஸ்பஷ்டமா சொல்லலன்னு சொல்லக்கூடாது, வேதம் ஸ்பஷ்டமா சொல்லியிருந்தாலும் நமக்கு புரியல, நம்ம புத்தி அவ்வளவு தூரம் போகல. ரொம்ப அழகான வார்த்தை, நாராயணனே நமக்கே பறை தருவான் சொல்ற மாதிரி வேதத்துல நாராயணனே நமக்கே மோட்சம் கொடுப்பான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பல பேருக்கு குழப்பமே வந்திருக்காது. ஆனா முதல்லயே சொன்ன மாதிரி வேதம் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா வேதம் சொல்லியிருக்கு. தமேவம் வித்வான் அமிர்த இக பவதி அயனாய வித்யதே அப்படின்னு சொல்லி எம்பெருமான் நாராயணனை பத்தி புருஷ சூத்திரத்திலே சொல்லிட்டு, தமேவம் வித்வான் அந்த நாராயணனை யார் தெரிஞ்சுட்டு உபாயம் பண்றாளோ அவ அமிர்த இக பவதி, அவ தான் அந்த அமிர்தத்துங்கிற மோட்சத்தை பெறுகிறார். நான்யப்பந்தாக வேற வழி கிடையவே கிடையாது, நாராயணனே வேற எதுவும் கிடையாது. நான்யப்பந்தா அயனாய வித்யதே, நம்ம கதிக்கு வேற வழியே கிடையாது நாராயண விட்டால் அப்படின்னு ஸ்பஷ்டமா தான் சொல்றது வேதம். இந்த காட்ட ஸ்பஷ்டமா சொல்ல முடியாது, ஆனா இதுவே வந்து பல பேருக்கு புரியலன்னு வரும்போது ஆண்டாள் வந்து இன்னும் தெளிவாக நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்கேன். நான்யப்பந்தாக வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சுவாமி தேசிய நாடகோடு வியாக்கியம் சாதிச்சிருக்க, தமேவம் வித்வான், இந்த வித்வான் இருக்கோம், வித்வான்னா உபாசனம் பண்றவன் அர்த்தம். தம் இந்த நாராயணனை யார் உபாசனம் பண்றாளோ அவளுக்கு தான் மோட்சம் கிடைக்கும். நான்ய பந்தாக வேற வழி கிடையாது, வேற மோட்சத்துக்கு வேற உபாயம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். சுவாமி தேசிய என்ன பண்றிருக்க, தமேவம் அப்படின்னு சொல்ல அந்த தம் இருக்கோ அதுல கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குற, தம் ஏவம் வித்வான், அந்த நாராயணனை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவள் தான் மோட்சம் பண்ணும். நான் என்ன பண்ண, அந்த நாராயணனை தவிர வேற கெதி கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்ப ரெண்டு வியாக்கியானம், முதல் வியாக்கியானம் அடைய என்ன சொன்ன, தம் ஏவம் வித்வான் சொல்லச்ச வித்வான் அப்படிங்கிறச்ச அதுல தாற்பயம் வச்சுக்கணும், யாரு நாராயணனை உபாசனம் பண்றாளோ அவளுக்கு தான் மோட்சம், வேற யாருக்கும் மோட்சம் கிடையாது, உபாசனம் பண்றவாளுக்கு தான் மோட்சம். உபாசனங்கிறது சரணாகதியும் சேர்த்து எடுத்துக்கணும், அப்போ அவளுக்கு தான் மோட்சம் அப்படின்னு. இப்ப சுவாமி தேசியம் பண்ண ரெண்டாவது வியாக்கியானம் என்னன்னு கேட்டா, அந்த உபாசனங்கிறதுல பரம தாற்பயம் வைக்க வேண்டாம், தம் அப்படிங்கிறத பரம தாற்பயம் வைக்கணும். ஏன்னு கேட்டா அந்த பிரகரணத்துல இதுதான் சேரும், புருஷ சூத்திரத்துல தான் இருக்கு, புருஷ சூத்திரத்துல எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்றது. ஆகா அந்த எம்பெருமான் கழிஞ்சோ அவனை யார் வந்து உபாசனம் பண்றோ அவளுக்கு தான் மோட்சம். அப்ப அவனைங்கிறதுக்கு தாற்பயம், வேற யார் மூலமாகவும் மோட்சம் கிடையாது, நான் அந்நிய பந்தா வேற கதி கிடையாது நாராயணன் தான் கதி அப்படின்னு ஒரு வியாக்கியானம் சாதிக்கிறேன். இந்த வியாக்கியானம் சரணாகதிக்கு அனுகூலமான ஒரு வியாக்கியானம், ஏன்னா நாராயணன் பலன் தருவான் அப்படிங்கறதான சரணாகதியில முக்கியமானது. நான் எதுவும் செய்யல பகவானே பலன் தரான் சித்தோபாயம் அப்படின்னு தானே சரணாகதியில முக்கியமானது. அதுக்கு அனுகுணமாக இந்த வியாக்கியானம் இது அந்த இடத்துக்கும் ரொம்ப சேரும், ஒரு ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம். தம் ஏவம் அவனை தான் தெரிஞ்சிருந்தவா தான் மோட்சத்துக்கு போவார், வேற யாரும் கதி கிடையாது அப்படின்னு அர்த்தம். அது இப்ப அப்படி சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, வேதத்துல இந்த அர்த்தம் மறைஞ்சிருக்கு, இது சுவாமி தேசிகன் சொன்னாதான் தெரியும் நமக்கு, வேற யாருக்கும் புரியல. இதர சம்பிரதாயத்துல இருக்கிறவர்கள், அதாவது நம்ம விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் இல்லாமல் மற்ற சம்பிரதாயம் இருக்கிறவர்களுக்குதான் இந்த ஒரு சூக்ம அர்த்தம் இதுல புரியல. சுவாமி தேசியன் அழகா சாதிச்சிருக்காரு இல்லையா, அப்போ கஷ்டப்பட்டு புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. ஆனால் இதையே ஸ்பஷ்டமாக, இதே அர்த்தம் தான், இதையே ஸ்பஷ்டமாக
ஆச்சியார் நாராயணனே நமக்கே பரிதருவான் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த நாராயணனே அப்படிங்கிறது தம் அப்படிங்கிறது அர்த்தம். நாராயணனே ஏ இருக்கோ அது நான்ய பந்தாக வேற கதி கிடையாது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். நமக்கே அப்படின்னு கொள்ளும் அது ஏமம் வித்வான்ங்கிறதுக்கு அர்த்தம். இந்த நாராயணன் யார் தெரிஞ்சுக்கிறாளோ, யார் தியானம் பண்றாளோ, யார் சரணாகிதி பண்றாளோ அவள் அப்படின்னு அர்த்தம். அங்கேயும் நான்ய பந்தாக அப்படின்னு இருக்கு அப்படின்னால நமக்கேன்னு ஏ இருக்கொல்லியும் நமக்கு மட்டுமே இருக்கொல்லியும். அதனால நான்ய பந்தாகங்கிறது முதல்ல சொன்ன வியாக்கியானபடி அதுலேயும் சேரும். இப்படி வேதத்துல கூடமான ஒரு அர்த்தம் மறைஞ்சிருக்கக்கூடிய அர்த்தம், அந்த அர்த்தத்தை ஸ்பஷ்டமாக தெளிவாக சொல்றோம். வேதங்கிறது பெரிய மரம், திருப்பாவைங்கிறது சின்ன மரம். பெரிய மரத்துல நம்ம பறிச்சுக்க முடியாது, சின்ன மரத்துல நம்ம பறிச்சுக்க முடியும் என்பதாக மோட்சத்தை நம்ம கையிலே கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இந்த திருப்பாவை அப்படிங்கிறது இருக்கு என்பது நம்ம இந்த இடத்துல அழகா பார்க்கணும். அதனால்தான் விஸ்வோபஜீவியம் அமிர்தம், அமிர்தம்ங்கிறது வேதம் சொன்னேன். ஏன்னா சாஹிஸ்ரீர் அமிர்தா அப்படின்னு சொல்றது வேதத்தை அமிர்தான்னு சொல்றது. இது லோகத்துல எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அமிர்தம், இந்த அமிர்தத்தை ஆண்டாள் கொடுத்திருக்காருங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நாராயணனே அப்படிங்கச்சியும் நமக்கே அப்படிங்கச்சியும் பறை தருவான் அப்படிங்கச்சியும் வேதத்தினுடைய அர்த்தம் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். திருப்பாவையில மொத்தமே ஒவ்வொரு பாசகத்திலுமே வேதத்தினுடைய அர்த்தம் பல இடங்கள்ல இருக்கு, நம்ம நன்னா பார்த்தோம், பல இடங்கள்ல தெரியும். குறிப்பாக மாயனை பாட்டுல போய் பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் அப்படின்னு சொல்லும் போது சத்யதா இஷிகா தூலம் அக்னோ புரோதம் பிரமீயத அப்படின்னு வேதம் ஸ்பஷ்டமா சொல்றது. அதுதான் இதுங்கிறது சொல்லாமலே தெரியும் எல்லாருக்கும். எப்படியானா பஞ்சானது நெத்தியில பொசுங்குவோம், அப்படி பாபங்கள் பொசுங்கும்னு வேதம் சொல்ற உதாரணம், அதே உதாரணம். அந்த உதாரணத்தையே தான் அப்படியே நாச்சியா சாதிக்க, தீனில் தூசாகும் செப்பேடோ அரும்பாவாய் அப்படின்னு வேற உதாரணங்கிற சொல்ல, உதாரணத்து கூட வேற இருக்குல்ல. வேதமான உதாரணம், வேதத்துல சொல்ல ஒரு உதாரணம் சொல்லியிருக்கும் போது இன்னொரு உதாரணத்தை எதுக்கு எடுத்துக்கணும்? ஸ்பஷ்டமான உதாரணமா இருக்கும்போது சுவாமி தேசிக்கணும் அதே உதாரணத்தையும் எடுத்து சொல்றார். தழல் அப்படின்னு சொல்றார், தழல்ல இட்ட பஞ்சு போலன்னு சொல்றார். ஏன்னு கேட்டா இதை காட்டுல ஸ்பஷ்டமா இன்னொரு உதாரணம் சொல்லவும் முடியாது, அதனால அதை அப்படியே சாதிக்கும். அப்போ போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் அப்படின்னு முன்னாடி பாபங்களும் பின்னாடி பாபங்களும் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லும்போது வேதாந்த சாஸ்திரத்துல உத்தர பூர்வாபயோகோ அஸ்லேஷ விநாசவ் அப்படின்னு சொன்னார். உத்தர பாபமும் போகும் பூர்வ பாபமும் போகும் அப்படின்னு சொன்னதை அழகா ஆண்டாள் வந்து இந்த இடத்துல சாதிக்கல. திருப்பாவையில கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடுறார். நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பாசுரத்துக்கு கிட்டத்தட்ட இருக்கு, அதாவது மூணு பாசுரத்துல நப்பின்மை பிராட்டிக்கு சுப்பிரபாதம் இருக்கு. உந்து குத்து முப்பத்துன்னு கண்ணனுக்கு வந்து அம்பரவே பாட்டிலிருந்தே ஆரம்பம். அம்பர மூடர்த்து ஓங்கி உலகளந்த உம்பர கோமானே உறங்காதேங்கிறார் அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்ரீ கிருஷ்ண சுப்பிரபாதம் இருக்கு, அஞ்சு பாட்டுல இருக்குன்னு சொல்லலாம். பகவானுக்கு சுப்பிரபாதம் எதுக்கு பாடுறார்? உத்போஜ்ய கிருஷ்ணம் அப்படிங்கிறார் பட்ட, கிருஷ்ணனை எழுப்பி பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்தம் அத்தியாபயந்தி தாம் வந்த விஷயத்தை கொடுக்குறார், எடுத்து சொல்றார் கிருஷ்ணன் கிட்ட. கிருஷ்ணன் தூங்கிட்டானா? தூங்குறவாள் தானே எழுப்பணும், கிருஷ்ணன் தூங்கலையே, தூங்காதவனை போய் எதுக்காக எழுப்பணும்? அப்போ பகவானுக்கு சுப்பிரபாதம்னு ஒன்று பாடணுமா? அவனுக்கு உறக்கம்ங்கிறது கிடையாது, உறங்குவான் போலே யோகு செய்த பெருமான் அப்படின்னா உறக்கத்திலும் ஒரு சங்கல்பம் இருக்கு பெருமானுக்கு, உறக்கம்ங்கிறதே ஒரு சங்கல்பம். ஏன்னா எப்பவுமே ஜெகத் திரக்ஷணம் அப்படின்னு நடக்கணும் இல்லையோ. அப்போ பெருமாள் வந்து சங்கல்பத்தில் ரெண்டு விதம், உறக்க சங்கல்பம்னு ஒன்று, அப்புறம் மூச்சில் இருக்கிற சங்கல்பம்னு ஒன்று, அப்படி வேணா வச்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது இந்த சங்கல்பம் தானே பகவானுக்கு இருக்கு. அப்படி இருக்கிட்டு சுப்பிரபாதம் பாடி பெருமாளை எழுப்பி இதெல்லாம் எதுக்காக பண்ணணும்னு கேட்டா அது அழகா சொல்ற, எம்பெருமானை ராஜவ தர்கணீயம் அப்படிங்கிற, ராஜாவை போல எம்பெருமானை பாவிச்சு உபச்சாரமாக சுப்பிரபாதம் பாடுறா, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு ராஜா இருக்கான்னு வச்சுக்கோங்க, ராஜாவுக்கு சுப்பிரபாதம் பாடுவான்,
காத்தால 5 மணிக்கு ஒரு ராஜாவுக்கு சுப்பிரவாதம் பாடுறான்னா 5:60 to 10 சுப்பிரவாதம் பாடுவான். இந்த ராஜா 5 மணிக்கு எழுந்துட்டார்னு வச்சுக்கோங்க, சில சமயம் சுப்பிரவாதம் பாடுறதுக்கு முன்னாடியே வேற ஏதாவது முக்கியமான காரியம் இருந்தால் எழுந்துருவார். அதுக்காக இப்ப வந்து ராஜா எழுந்துட்டாருங்கிறதுக்காக சுப்பிரவாதம் பாடாம போகக்கூடாது, சுப்பிரவாதம் பாடிட்டு தான் போகணும், ஏன்னா அவளுடைய டியூட்டி அது. சுப்பிரவாதம் பாட ஆரம்பிச்சார் ஒருத்தர், உடனே ராஜா எழுந்துட்டார், அதை பார்த்தார், சரி ராஜா எழுந்துட்டாரு அப்படின்னு நிறுத்திட்டு போக மாட்டார், அவர் சுப்பிரவாதம் மூர்த்தியா பாடிட்டு தான் அவர் போகணும். ராஜாவை வாழ்த்தி பாட ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க, முழுக்க வாழ்த்தம். இவர்கள் எல்லாம் வந்திகள் அப்படின்ற, வந்தினா ஸ்துதி பாடகர்கள், ராஜாவுக்கு ஸ்துதி பாடுவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். ராஜாவை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டான்னா, இந்த சுப்பிரபாதம் என்பதும் மங்கள வாத்தியத்தோடு கூட சுப்பிரபாதம் அப்படிங்கிறது ஒரு உபச்சாரம் ராஜாவுக்கு. இது மனுஷர்களுக்கெல்லாம் கிடையாது, சாதாரண மனுஷர்களுக்கெல்லாம் கிடையாது, நமக்கெல்லாம் அலாரம் தான், அலாரத்தில் அலை பிடிச்சின்னு எழுதுவோம். ஆனால் ராஜாக்களுக்கெல்லாம் அழகாக அவர்களுக்கு பாட்டு பாடி சுப்பிரபாதம் பாடி அவர்களை புகழ் பாடி அவர்களை எழுப்பணும் மங்கள வாத்தியத்தோடு கூட அப்படிங்கிறது ராஜ உபச்சாரம். இப்போ ரங்கேசயம், ராஜா எழுந்திருந்தா கூட அந்த உபச்சாரங்கிறது உண்டு இல்லையோ, ராஜா போனா கூட கொடை போகும், ராஜா போனா கூட சாமரம் போகும், இப்படிலாம் உபச்சாரம்னு ஒண்ணு உண்டு இல்லையோ. ராவணன் வந்து அர்த்தராத்திரியில எழுந்து போறான், அப்ப கொடை பிடிச்சின்னு போறான், ஒருத்தர் அர்த்தராத்திரி போய் ஒருத்தர் கொடை பிடிப்பாளோ. ஆனா ராவணன் போட்ட, ஏன்னா ராவணங்கிற சக்கரவர்த்தியா, அசுர சக்கரவர்த்தியா இருக்கு அப்படின்னா சக்கரவர்த்தியான கொடை பிடிச்சின்னு போறா, சக்கரவர்த்தினா தீபம் பிடிச்சின்னு போறான் ராமாயணத்துல. அர்த்தராத்திரியில கொடை பிடிக்க வேண்டாம், ஆனா ராவணனுக்கு கொடை பிடிப்பா, என்ன கேட்டான்னா அவன் சக்கரவர்த்தியான படினாலே, அது உபச்சாரம். அப்ப ரங்கேசையும் ராஜாவ தருகணியம், ரங்கநாதனையும் ராஜா மாதிரி நினைச்சு உபச்சாரம் பண்ணணும். அவர் ஏன் படுத்திருந்திருக்காரு, முயற்சிருக்காரு, அதெல்லாம் இருக்கட்டும், ராஜாவை போல அவருக்கு சுப்பிரபாதம் பாடி எழுப்பணும். இது ஒரு உபச்சாரம். அதை சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டா, சுப்பிரபாதம்ங்கிறது ஒரு உபச்சாரம் தானே தவிர, சுப்பிரபாதம்ங்கிறது அவனை எழுப்புறதுக்காக இல்லை, ஏன்னா தூக்கம்ங்கிறது கிடையாது. இப்படி ஒரு உபச்சாரம் பண்ணணுங்கிறத வேதமே காம்பிக்கிறது. உத்திஷ்ட புருஷ ஹரே லோகித பிங்கலாட்சி தேகி தேகி ததாபைதாமே சுத்தியந்தாம் அப்படின்னு வேத மந்திரம். உத்திஷ்ட புருஷ ஹரே லோகித பிங்கலாட்சி, ஹரேன்னு ஹரியை எழுப்புற, உத்திஷ்ட புருஷ, புருஷன புருஷத்துல சொல்லப்பட்ட புருஷனே உத்திஷ்ட எழுந்திருப்பான். எதுக்காக வேதம் போய் இப்படி எம்பெருமானை எழுப்புறதுன்னா, தேகி தேகி எனக்கு குடு குடுங்கிற எம்பெருமான் கிட்ட, நமக்கு ஒரு காரியத்துக்காக தான் நம்ம எழுப்புறோம். பட்டர் அழகா சாதிக்கிறார், எம்பெருமான் தூங்கல, நீலா துங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போஜ்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்தம் அத்யாபயந்தி அப்படிங்கிறார். அதாவது எம்பெருமான் எப்படி இருக்கானா, மனுஷர்களுக்கு அவளுக்கு கேட்ட பலன்களை எல்லாம் கொடுக்கணும் இல்லையோ, அப்ப அவர்கள் கேட்காம இருக்கிறபடினால யாருக்கும் எந்த பலனும் கொடுக்க முடியாமல் இருக்கு. பெருமானுக்கு எல்லாருக்கும் எல்லா பலனையும் கொடுக்கணும் தான் எல்லாம், ஆனா கேட்டாதான் கொடுக்க முடியும். அவர்கள் ஒன்றும் கேட்காம இருக்கிறபடினால இப்போ மோட்ச பலன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டு போகணும், மகத்தையும் அபேட்சாங்கிற ஒரு அபேட்சா ஒண்ணு வேணும், கேட்டாதான் கொடுக்க முடியும். இவர்கள் யாருமே கேட்காம இருக்கும்போது எம்பெருமான் ஒண்ணுமே கொடுக்க முடியாமல் இருக்கும்போது அதுதான் எம்பெருமானுடைய உறக்க நிலை அப்படிங்கிறது. ஏன்னா அவன் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, கொடுக்கறது யார்கிட்ட கொடுக்கறது, கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, கொடுக்கறதுக்கு இல்லை, ஏன்னா கேட்டாதானே கொடுக்க முடியும், யாரும் கேட்கலையே, பலன் கேட்காம இருக்கும், மோட்சப்படன் எல்லாம் கேட்காம இருக்கும்போது அப்போ எம்பெருமான் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு வழி இல்லாதபடினால எம்பெருமான் பேசாம இருக்கானா, அதுதான் வந்து உறக்க நிலை அப்படிங்கிறது எம்பெருமான் கேட்போம். அப்ப என்ன பண்றான், நீலாதுங்க ஸ்தனகிரி தடி சுத்தம், எம்பெருமான் வந்து நாச்சிமாரோட கூட சீவை கொண்டதுல நித்திய சீவிகளோ அவளோட கூட இருக்க மாதிரி நாச்சிமாரோட கூட ஆச்சரியமாக சுத்தம், கொடுக்க வேண்டிய எண்ணங்கள்லாம் இல்லாமல் இருக்கான், என்ன கேட்கிறோம் இல்ல அப்படின்னா. இப்ப நாச்சியார் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டானா, உத்போஜ கிருஷ்ணம், அவர் எழுப்பார், நீ எழுந்துரும், வேதம் எழுப்புறது, உத்திஷ்ட புருஷ நீ எழுந்துரு எழுந்து, எதுக்கானா தேகி தேகி அப்படின்னு மந்திரம், எனக்கு குடு குடு அப்படிங்கிறது, ஞானத்தை குடு, எனக்கு மோட்சத்தை குடு அப்படின்னு கேட்கிற மாதிரி அர்த்தம் இருக்கு, ஞானத்தை குடுன்னு வியாக்கியானம் பண்ணிருக்க, தேகி தேகின்னு கேட்கணும், கேட்டான்னா அவனே எம்பெருமானுக்கு ஒரு முழிப்பு வந்து கேட்கறான் இல்லையோ, அவனுக்கு கொடுக்கணும் இல்லையோ, கொடுக்கறதுக்கான மோட்சத்தை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் என்னவோ எல்லாத்தையும் பண்ணணும்.
எம்பெருமான். அதனால அப்போ முழிப்பு அப்படின்னு அர்த்தம். ஆக எம்பெருமான் தூங்குறான் அப்படிங்கிறது நமக்கு மோட்சம் கொடுக்க முடியாமல் எம்பெருமான் இருக்கக்கூடிய நிலை. நாம் போய் அவனை எழுப்பும் போது எம்பெருமான் முழிச்சுக்கிறான் அப்படின் போது நாம் மோட்சம் பெறக்கூடிய நிலையிலே நான் வந்துட்டேன், நான் என்னுடைய நிலைமையை புரிஞ்சுட்டேன். பரார்த்தம் ஸ்வம், நான் பரார்த்தம், நான் உமக்கே ஆனவன். ஸ்ருதி சார்தா சிரசித்தம், வேதத்துல நூற்றுக்கணக்கான வேதாந்த பாகங்களிலே சொல்லப்பட்ட விஷயம் இதுதான் எம்பெருமானே, நான் உன்னை சேர்ந்தவன், அதனால என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனா. சித்தம் அத்யாபயந்தி, இத அவனுக்கு அத்யாபனம் பண்றான். என்ன மறந்துட்டியா கிருஷ்ணா, நான் உன்னை சேர்ந்தவன் ஆச்சே அப்படின்னா பெருமான் சேர்த்துக்கான், நான் மறக்கல, நான் அப்படியேதான் இருந்துட்டு இருக்கேன், பின்ன நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு. சொச்சிஷ்டாயாம் ஸ்ருதி நிகழித்தம் யா பலாத் கிருத்திய புங்கே, ஒரு உரிமையோடு கூட கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறவர் ஆண்டாள் மட்டும்தான். அந்த அந்த மாதிரி நம்மளும் கேட்கும்படியா பண்ணவர் ஆண்டாள். அதனால உத்திஷ்ட புருஷான எம்பெருமானை எழுப்பி தேகி தேகி அப்படின்னு வேதம் கேட்கிற மாதிரி எம்பெருமான அஞ்சு பாட்டுல சுப்பிரபாதம் பாடி அடையில அவங்ககிட்ட இறைவா நீ தாராய் பறை, நீ எனக்கு தரணும் தரணும் அப்படிங்கிற. அப்புறம் இற்றை பறை கொள்வான் என்றுதான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்சிவோம், மற்றேனும் காமங்கள் மாற்று என்பதாக எங்களுக்கு இந்த மோட்சங்கிற பலன், அதிலும் குறிப்பாக கைங்கரியம் அப்படிங்கிற பலன் தான் எங்களுக்கு வேணும் என்பதாக கேட்கிறார் அப்படின்னு இருக்கும்போது வேதாத்தருடைய சாரம் மொத்தமும் இதுல வந்து. அதான் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், அனைத்துக்கும் போடுறார் வரும், இருக்கு எது சாமன்னு மாத்திரம் இல்லை. வேதத்துல கர்மபாகம் பிரம்மபாகம் ரெண்டு பாகம் இருக்கு, எல்லாத்துக்கும் சாரம் இதுதான். கர்மபாகத்துல யாகாதி கர்மங்களை எல்லாம் பண்ணால் சொர்க்கம் முதலான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். பிரம்மபாகத்திலே சொன்னபடியாக உபாசனங்கள்லாம் பண்ணால் மோட்ச பலன் கிடைக்கும். அந்த சொர்க்க பலங்கிறது இந்த மோட்ச பலனுக்கு எதிர் நேர் எதிர், ஏன்னா சொர்க்கம் இருந்தால் மோட்சம் கிடைக்காது, மோட்சம் வேணும்னா சொர்க்கத்தை விட்டுவிடணும். அதனால இந்த கர்ம பாகமும் பிரம்ம பாகமும் ஒண்ணுக்கொன்னு நேர் எதிரா இருக்கு அப்படின்னு பிற மதத்துல தான் வியாக்கியானம் பண்ணார். ஆனா சுவாமி எம்பெருமானார் அப்படி இல்லை, அந்த கர்மங்கள் எல்லாம் பகவத் ஆராதனங்கள் எல்லாம், அதனால பகவத் ஆராதன ரூபமான கர்மங்களை எல்லாம் நாம் விடாமல் பண்ணோமானால் அப்போ அதனாலே எம்பெருமான் பிரீத்தனாயி நமக்கு உபாய நிஷ்பத்தி பண்ண மோட்சம் கிடைக்கும். அப்படி இல்லை நான் பக்தியோக உபாயம் பண்ணல சரணாகிதி பண்றேன் அப்படின்னா கூட அப்ப அந்த கர்மங்களை எல்லாம், அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட நித்திய கர்மங்கள் முதலானவை எல்லாம் நாம் வந்து பகவத் கைங்கரியமாக பண்றோம், பகவத் பிரீத்தியர்த்தமாக பண்றோம். அதனால இது ரெண்டுமே ஒண்ணு சேரும், ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு நேர் எதிர் கிடையாது, இது ரெண்டும் ஒண்ணு சேரும் அப்படிங்கிறத காமிச்சார். அதனால வேதார்த்த சங்கரன்னு புஸ்தகம் அறிவு செய்த வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்றேன்னு சொல்லி வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல, அதாவது என்ன கேட்டா வேதத்துல பூர்வபாகத்துல கர்மம் சொல்லியிருக்கு, உத்தர பாகத்துல பிரம்மம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ராமானுஜர் வந்து ரெண்டுமே பிரம்மன் தான் சொல்லியிருக்கு, முதல்ல பிரம்மத்தினுடைய ஆராதனத்தை சொல்றது, ரெண்டாவதுல அந்த பிரம்மத்தினுடைய சுரூபத்தை சொல்றது என்பதாக சாதித்தார் வேதாந்தங்கிற கிரந்தத்திலே. அந்த மாதிரியாக திருப்பாவையில நாராயண பக்தி தான் சொல்றது, யாகம் முதலானதெல்லாம் சொல்லலை அப்படிங்கிறது கிடையாது, எல்லாம் ஆராதனை தான், எல்லாமே பகவத் ஆராதனம் தான். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாயி அப்படின்னா இருக்கும் இல்லையா, நாச்சியாருடைய அழகான ஒரு பாசுரம் ஒன்று இருக்கு, தையூர் குங்குமம்ல, வெள்ளைனன் மணற்கொண்டு தெருவணிந்து வெள்வரைப்பதன் முன்னம் துறைபடிந்து முள்ளுமில்லா சுள்ளியருமடித்து முயன்றுன்னை நோக்கின்றேன் காமதேவா, கள்ளவிழ் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பதோர் பேரெழுதி புள்ளினைவாய் பிளந்தான் என்பதோர் இலக்கினில் புகை என்னை விதிக்கு எய்கிற்றியே. இதுல வந்து ஒரு கோபம் பண்றதை பத்தி ஒன்று சொல்றேன், முள்ளுமில்லா சுள்ளி எரிமடுத்து, முள்ளில்லாத சின்ன சின்ன சுள்ளிகள் சமித்துகள், அதை எரிமடுத்து அப்படின்னா அக்னியில சேர்த்துன்னு இருக்கும், சமித்துகளை எல்லாம் அக்னியில சேர்த்து ஹோமம் பண்ணி முயன்று நான் கஷ்டப்பட்டு உன்னை நோக்கின்றேன் காமதேவா,
நான் உன்னை குறித்து விரதம் அனுஷ்டிக்கிறேன் அப்படிங்கிறார். அதனால் இந்த ஹோமங்களை எல்லாம் நிறையா பண்ணி நானும் உன்னை நோக்கி விரதம் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து பெரியாச்சியன் பள்ளி அழகாக ஒரு விஷயம் சாத்திக்கிற வியாக்கியானத்தில், சமித்தை அக்னியிலே போற மடுத்ததனையும் கிருஷ்ணனை போற அணைக்கலாம் என்று இருக்கிறாள். பெரியாழ்வார் பகவத் சமாராதன ரூபமாக செல்லும் அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு வேண்டுவன எடுத்து கை நீட்ட கடவுளிலே இப்போது இது செய்கிறாள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது பெரியாழ்வார் நித்திய அக்னிஹோத்திரம் பண்றவர், அவர் அதை உபாயமாக பண்ணல, அதை அவர் பகவத் பிரீத்தி அர்த்தம் நித்தியகர்மா அனுஷ்டானம் மூலியம் அக்னிஹோத்திர சந்தியாவதன் மாதிரி நித்தியகர்மா அனுஷ்டானம் அப்படின்னால அதை வந்து எம்பெருமானுடைய பிரீத்திக்காக நித்தியம் பண்ணிட்டு இருக்க அந்த பெரியாழ்வாருக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டாள் எடுத்து தருவார். சமித்து எடுத்து தருவது முதலானதெல்லாம் கூட செய்வாராம். அப்போ அந்த பழக்கம் ஆண்டாளுக்கு இருக்கிறபடினால அதை இங்க சொல்ற விடாம சொல்ற. இப்போ இத காமதேவா உனக்காகவே நான் இதை பண்றேனேன்னு சொல்றேன்னு வருது இந்த இடத்துல. இந்த இடத்துல அந்த காமதேவான்னு சொன்னது கூட கிருஷ்ணனை குறிக்கும் அப்படின்னு தேசியம் வந்து சாதிச்சிருக்கார். அது விஷயம் இருக்கட்டும். பெரியாழ்வார் பகவத் சமாராதன ரூபமாக செல்லும் அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு எம்பெருமானுக்கு சமாராதனமாக அக்னிஹோத்திர ஹோமம் பண்றவர் அதுக்கு வேண்டுவன எடுத்து கை நீட்ட கடவுள், அதை வேண்டியதை எல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடியவர் இந்த ஆண்டார் அப்படிங்கிறார். அதனால அந்த மாதிரி ரீதியில எல்லா கர்மங்களுமே எம்பெருமானுக்கு ஆராதனம் அப்படின்னு ஒன்று இருக்கொள்ளும். அதை வச்சுதானே இது ரெண்டையுமே சேர்க்கும். அதனால வேதம் அனைத்துக்கும் மொத்தத்துக்கும் கர்ம பாகம் பிரம்ம பாகம் எல்லாத்துக்கும் இந்த திருப்பாவை தான் சாரமாக இருக்கு. இந்த பெரியாச்சான் பிள்ளை சாதிச்ச இந்த விஷயம் ரொம்ப ரசமான விஷயம். இதனுடைய தாற்பயத்தை புரிஞ்சிக்காமல் சில பேர் விபரீதமா எழுதியிருக்கா. பெரியாழ்வாருக்கு ஹோம கைங்கரியபரராக இருக்கிற பெரியாழ்வாருக்கு ஹோமம் செய்வதில் யோக்கியதை இல்லை ஆனாலும் அப்படிலாம் எழுதியிருக்க. அதை நாம பார்க்க வேண்டாம். பெரியாச்சியம் பிள்ளை என்ன சாதிச்சிருக்காருன்னா, பெரியாழ்வார் பகவத் சமாராதன ரூபமாக செல்லும் அக்னிஹோத்திர ஹோமம் அப்படின்னு எம்பெருமானுக்கு சமாராதனமாக அக்னிஹோத்திர ஹோமம் பண்றார் அப்படிங்கறத ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்கார் இந்த ஆச்சாரியன் அப்படிங்கிற நாம எடுத்து. இதான் ஆண்டாள் மற்றும் பெரியாழ்வாருடைய திருவுள்ள இது. என்ன கேட்டான்னா, பெரியாழ்வாரோட கூடவே வில்லி புதுவை விட்டு சித்தார் தங்கள் தேவரே வல்லபரிசு வரிவிப்பரே அது காண்டன். பெரியாழ்வாரையே நம்பி இருக்கிறவன். அவர் செய்யற உபாயங்கள் எல்லாம் பெரியாழ்வார் ஒண்ணுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆச்சாரிய நிஷ்டைக்கு உதாரணமா சுவாமி தேசியன் எடுத்திருக்காரு. அதாவது சரணாகதி பண்ணும்போது சுவாமி தேசியன் ஒரு சூத்திரம் ஒன்று சாதிச்சிருக்காரு, இதை தான் அனுஷ்டிக்கவுமாம், தனக்காக ஆச்சாரியர்கள் அனுஷ்டிக்கவுமாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சரணாகதியை நாம பண்ணலாம் இல்லை நமக்காக ஆச்சாரியர்கள் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா அதுல உடனே ஒரு பெரிய கேள்வி வரும். எப்பவுமே அனுஷ்டானங்கள்லாம் அவாவாதம் பண்ணணும், அவளுக்காக நூத்தர் பண்ணக்கூடாது. நூத்தர் பண்ணால் அது கிடையாது, பலன் வராது. சாஸ்திர பலம் பிரயோக்தரின்னு ஒரு நியமம். சாஸ்திர பலம்ங்கிறது யார் அனுஷ்டானம் பண்றாலோ அவளுக்கு தான் பலன் வரும் அப்படிங்கிறது பொதுவான நியமம். அப்படி இருக்க சரணாகதி மாத்திரம் நான் பண்ணலாம் இல்லை எனக்காக எங்க ஆச்சாரியர் சரணாகதி பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், ஆச்சாரியன் சரணாகதி பண்ணா அது ஆச்சாரியனுக்கு ஆச்சு, இவளுக்கு எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு பல சமாதானம் சுவாமி தேசியம் சாய்ச்சிருக்கேன். சிலதெல்லாம் அப்படி வரும். அப்ப சொல்ற சுடி கொடுத்த நாச்சியார் இருந்தாரு, அவர் என்ன பண்ணார் பாருங்க, பெரியாழ்வார் தான் பண்ணார், இவர் ஒன்றும் பண்ணல. வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வரிவிப்பரே அது காண்டுவேங்கிற எங்க விட்டு சித்தர் எங்க அப்பா இருக்காரு, அவர் கிருஷ்ணனை என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார், அப்ப பார்த்து கொண்டு வந்துட்டார். நீ என்ன பண்ண போற, ஆனா நல்ல என் தோழி நாகனை மிசை நம்பர செல்வர் பெரியர் சிறுமானிடுவர் நாம் செய்வதன் நான் செய்யறதுக்கு என்ன இருக்குன்ட்டார். நான் பண்றதுக்கு இதுல ஒண்ணும் இல்லை, எங்க அப்பா விட்டு சித்தர் பண்ணிப்பார் எல்லாத்தையும், எனக்கு பண்ணி பெருமாளை கண்ணனை என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதை ஒரு முக்கிய பிரமாணமாக சுவாமி எடுத்து ஆச்சாரிய நிஷ்டா சரணாகதி அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஆச்சாரிய இன்னொரு முக்கியமான விஷயம் சுவாமி சொல்றது என்னன்னு கேட்டா, இந்த ஆச்சாரிய நிஷ்டா சரணாகதிங்கிறது நம்ம சம்பிரதாயத்திலேயே ரொம்ப பிரசித்தமா இருக்கு அப்படின்னு அதையும் சாதிக்கிறார். இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லி சொல்றார். இதே மாதிரியாக இன்னொரு அழகான வார்த்தை, தம்மை உகப்பாரை தாமுகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரணியே
அப்படின்னு ஒரு பாசுரம் நாச்சியார் திருமொழியில. செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்தா மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பார் தம்மையுகப்பாறை தாமுகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரிணியேன்னு பாசுரம். செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை, ரங்கநாதன் தம் வாயாலே சொன்ன வார்த்தை அப்படின்னு ஒண்ணு உண்டு. அந்த வார்த்தையை விட்டு சித்தர் கேட்டு இருப்பார். விட்டு சித்தர் எங்க அப்பா இருக்காரு, அவர் ரங்கநாதன் சொன்ன வார்த்தையை கேட்டு இருப்பார். இருப்பார்னா நிம்மதியா இருப்பார். ரங்கநாதன் என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னா, சர்வதன்மான் பரித்திய மாமேகம் சரணம் ரஜா அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துல வந்து சொல்லிட்டு போனார். அந்த வார்த்தை தான் அது சரம ஸ்லோக அதிகாரத்துல சுவாமி தேசியன் எடுத்திருக்கல, ரங்கநாதன் சொன்ன வார்த்தை இது அப்படின்னு எடுத்திருக்காரு. இந்த பாசுரத்தை சொல்லியே சர்ம ஸ்லோகம் தான் செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை அப்படின்னு சாதிச்சிருக்கேன். இதை விட்டு சித்தர் கேட்டிருப்பேன், இதை நம்பி இருப்பேன்னு. மாமேகம் சரணம் வருஜ மா சுச்சாக கவலைப்படாதே, என்ன சரணாகதி பண்ணிட்டியோ நீ கவலைப்படாதே அப்படின்னு ரங்கநாதன் சொன்ன வார்த்தையை கேட்டு அதை நம்பி விட்டு சித்தர் சரணாகதி பண்ணிட்டு நிம்மதியா இருக்காராம். அதுக்கப்புறம் வேற எதுவும் செய்யல. பெரியார் செம்பிள்ள அழகா சாதிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டப்பறம் விட்டு சித்தர் துரும்பி குள்ளி கூட போடல அப்படிங்கிற, ஏன்னா ஒண்ணு கவலைப்பட வேண்டியதில்லை. எம்பெருமான் கிட்ட பரதக வச்சுட்டு பேசாம இருக்க. அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை ஆண்டாள் சொல்றது, மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மை உகப்பாரை தாமுகப்பர் என்னும் சொல் அப்படின்னு, தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரிய. இப்ப தன்னை பத்தி சொல்ற ஒரு சொல் ஒண்ணு இருக்கு, தம்மை உகப்பாரை தாமுகப்பர் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, இது பொய்யாக முடியுமா அப்படிங்கிற. அதாவது எம்பெருமான் என்ன பண்றாருன்னு கேட்டானா, மோட்சம் கொடுக்கிறார் இல்லையா, யாருக்கு மோட்சம் கொடுப்பார் அப்படின்னா, யார் வந்து உபாசனமோ இல்லை ஏதாவது உபாயம் பண்றாலோ அவளுக்கு மோட்சம் கொடுப்பார் அப்படின்னு பொதுவா வேதத்துல சொல்லியிருக்கு. அதுல வேதத்துல என்ன சொல்றதுன்னு கேட்டா, வெறும் உபாசனத்தினால மோட்சம் கிடைக்கும்னு நினைச்சிட வேண்டாம், மோட்சம் கொடுக்கிறவன் எம்பெருமான் தான் அப்படிங்கிற. நாயம் ஆத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன யமே வைஷ விருணுதே தேன லப்யா தஸ்யைஷ ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம் அப்படின்னு வேத வாக்கியம். இந்த பரமாத்மாவானவன் சிரவணமோ மனநமோ தியானமோ இதெல்லாம் பண்ணா கிடைச்சிருவான் நினைக்க வேண்டாம், யமே வைஷ விருணுதே யாரை இந்த பரமாத்மா உகந்து இருக்கானோ அவனுக்கு தான் மோட்சம் கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். பரமாத்மா யார்கிட்ட உகப்போட பிரீத்தியோட இருக்கானோ அவனுக்கு தான் மோட்சம் கொடுக்கும் அப்படின்னு வேதத்துல சொல்றது. என்ன அர்த்தம் கேட்டானா, மோட்சங்கிறது நம்ம உபாயம் பண்ண முடியாது உடனே கிடைச்சும்னு நினைக்க வேண்டாம், பெருமாள் கொடுக்கணும், அவன் கொடுத்தா தான் உண்டு, இல்லாட்டா கிடையாது. அவன் தான் சித்தோபாயம், வெறும் சாதாரணம் கிடையாது, பெருமாள் கொடுத்தா தான் உண்டு, அவன்கிட்ட தான் மொத்தமுமே இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அவன் யாருக்கு கொடுப்பான்னா அவன் இந்த மாதிரி வியவஸ்தை வச்சுருந்தான். அப்புறம் என்ன கேட்டானா, அவன் யார்கிட்ட பிரீத்தியோட இருக்கானோ அவங்க கிட்ட கொடுப்பான். யார்கிட்ட எம்பெருமான் பிரீத்தியோட இருக்கான் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். பாஷ்யத்துல ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானார் என்ன பண்றாரு, இதுக்கு அர்த்தம் சொல்லும் போது எம்பெருமான் வந்து யார்கிட்ட உகப்போட இருக்கானோ அவளுக்கு மோட்சத்தை கொடுப்பாங்க. அப்புறம் கேட்கிறார், எம்பெருமான் யார்கிட்ட உகப்போட இருப்பான், ஏன்னா எல்லாருக்கிட்டையும் உகப்போட இருப்பான்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கலையே, இன்னும் பல பேருக்கு கொடுக்கலையே, எல்லாரும் இங்கேதான் இருந்துட்டு இருக்கோம். யாருக்கிட்ட எம்பெருமானுக்கு ஒரு உகப்பு இருக்கோ இவனுக்கு மோட்சம் கொடுத்துடலாம், இவருக்கு இப்படி கஷ்டப்பட்டு இருக்காரு இவனுக்கு மோட்சம் கொடுத்துடலாம் அப்படின்னு யாருக்கிட்ட எம்பெருமான் பிரீத்தியோட இருக்கானோ அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துருவான். ஆனா அப்படி எல்லாருக்கும் கொடுக்கலையே, அப்ப எம்பெருமான் யாருக்கிட்ட பிரீத்தியோட இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுக்கு சீபாஷ்யத்துல பதில் சொல்ற, அந்த எம்பெருமான் கிட்ட பிரீத்தியோட யார் இருக்காளோ அவகிட்ட எம்பெருமான் பிரீத்தியோட இருப்பான், இதான் தம்மை உகப்பாரை தாம் உகப்பார் அப்படின்னு. நாம எம்பெருமான் கிட்ட பிரீத்தி பக்தி பண்ணோம் வச்சுக்கோங்க, அப்போ பதிலுக்கு எம்பெருமான் வந்து நம்ம கிட்ட பிரீத்தியோட இருப்பார் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எஸ்ய அயம் நிறுத்தி செய்ய பிரியகா சயவாசிய பிரியதமோ பவதி பிரியதம ஏவகி வரணியகா இப்படி எல்லாம் சீபாஷ்யகாரர் சாதிக்கிறார். இப்போ உபாசனம் பண்றவன் இருக்கா வச்சுக்கோங்க, உபாசனங்கிறது பிரீத்தி தானே, பக்தி தானே, பக்தினா பிரீத்தி தானே. அப்புறம் எம்பெருமான் கிட்ட அத்தனை பிரீத்தி வச்சிருக்கானா, அவன் அத்தனை பிரீத்தியோட உபாசனம் பண்றானா, பண்ணா எம்பெருமானும் இவன் கிட்ட அத்தனை பிரீத்தியோட பணம் கொடுக்குறான். இப்ப வந்து சரணாகதி பண்றவாள்லாம் என்ன பண்றாங்க, ஆனா எம்பெருமான் கிட்ட அத்தனை பிரீத்தி வச்சிருக்காங்க, அத்தனை பிரீத்தி இருக்கதானே மோட்சம் வேணும்னு கேட்கறான்.
அப்ப எம்பெருமானும் இவா கிட்ட பிரீத்தியோடு கூட கருணையோடு கூட பலனை கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ ஆண்டாள் இப்ப என்ன கேட்கிறாருன்னா, தம்மை உகப்பாரை தாம் உகப்பர் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, யார் பிரீத்தி வைக்கிறாளோ அவள் கிட்டதான் பகவான் பிரீத்தி வைப்பான்னு. நான் எம்பெருமான் கிட்ட அழகு கடந்த பிரீத்தி வச்சிருக்கேன், இப்போ கண்ணன் கிட்ட அப்படி ஒரு காதல் இருக்கு, அப்ப அவனும் என்கிட்ட பிரீத்தி வச்சு எனக்கு அனுகிரகம் பண்ண முடியும். இது தம்மிடையே பொய்யானால், இது போய் பொய்யாயிடுதுன்னு வச்சுக்கோங்க, தம்மை உகப்பாரை தாம் உகப்பருங்கிறத பொய்யாச்சுன்னா சாதிப்பார் ஆரணியே அப்படிங்கிற. அதனால இது பொய் இல்லைன்னு அர்த்தம், இது பொய்யாக முடியாது, இது கட்டாயம் எம்பெருமான் வந்து அனுகிரகம் பண்ணுவார். ஆனா அனுகிரகம் பண்ணலையே நான் கேட்க வேண்டாம், ஏன்னு கேட்டா விட்டு சித்தர் கேட்டு இருப்பார். எம்பெருமானை நம்பி விட்டு சித்தர் இருக்கார் இல்லையா, நான் அந்த விட்டு சித்தரை நம்பியிருக்கேன் அப்படின்னு இதனுடைய தாத்தம். ஆக சரணாகதி மூலம் எம்பெருமான் வந்து அவனே தான் பலனை கொடுக்கறான் அப்படின்னு ஒரு பெரிய சாஸ்திராஸ்திரம் ஒன்று சொல்லி அதை இங்கே சாதிக்கிறார் ஆண்டார். இப்படியாக பல இடங்களிலே பார்த்தோம்னா வேதத்தினுடைய பரம தாத்பரியம், அதையும் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு வேதத்தினுடைய அர்த்தங்கள் தான் ஆண்டாளுடைய பாசுரங்களே அங்கங்கே இருக்குன்னு சொன்னா நிறைய சொல்லணும், ஏகப்பட்டது இருக்கு. இப்போ மூணாம் பாசுரம், மூணாம் பாசுரம் ஓங்கி உலகிற பாட்டுல பார்த்தோம்னா அங்க வேதத்தினுடைய ஒரு மந்திரம் அப்படியே தமிழ்ல பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. நிகாமே நிகாமேன பர்ஜன்யோ வருஷரோ கடிஞ்சான் ஓஷதய பச்சந்தாம் யோகக்ஷேமோன, அந்த அதுல மந்திரத்துல என்ன சொல்லுங்கன்னா, நல்ல மழை பெய்யணும், நல்ல பயிர்கள் எல்லாம் வளரணும், நல்ல கோ சமிருத்தி எல்லாம் வரணும், பால் எல்லாம் வரணும், எல்லாருக்கும் யோகக்ஷேமம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்றது மந்திரம். அது அப்படியே ஆண்டால் ஓங்கி உள்ள கிடந்த பாட்டுல நிறைய மழையெல்லாம் பெய்யணும், நிறைய பயிர்கள் எல்லாம் வளரணுங்கிறத ஆண்டா மும்மாறி பெய்யுது அப்படின்னு. அப்புறம் சென்னலூடு கழலுகளை பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, அப்புறம் வள்ளல் பெரும்பு சுக்கள், அப்புறம் நீங்காத செல்வம் அப்படிங்கிறதா யோகக்ஷேமம். அந்த மந்திரத்தை அப்படியே தமிழ்ல பண்ண மாதிரி இருக்கு இந்த பாட்டு. அது மாதிரி ஆழிமலை கண்ணா பாட்டு அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அதுல வந்து வேதத்துல என்ன சொல்றேன்னு கேட்டான்னா, சத்வாரிவா அப்பாகும் ரூபாணி மேகோ வித்யுதோ தன எத்தனோ விருஷ்டி அப்படின்னு நாலு ரூபம் இருக்கான் ஜலத்துக்கு, மேகம்னு ஒண்ணு, மின்னல்னு ஒண்ணு, இடின்னு ஒண்ணு, மழைன்னு ஒண்ணு, அப்படின்னு நாலு சொல்றது. நாலு ரூபத்தை எடுத்துட்டு இந்த மழை பெய்யும் அப்படின்னு வேதம் சொல்றது. ஒரு உதாரணமா தான் வேதம் சொல்றது, ஏன்னா லோகத்திலேயே சித்தமான விஷயம் இது. அப்போ அதே மாதிரியாக அதே அப்படியே அந்த நாலு ரூபத்தை மேகம் வித்யுத் சனைத்தும் விருஷ்டி இந்த நாளையும் எடுத்து காமிச்சு அந்த பாட்டு வந்திருக்கு. இதே மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு பாட்டுலையுமே வேதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் இருக்கு, இதை நம்ம விஸ்தாரமா சொல்லணும். ஆனா இப்போ குறிப்பா சொல்ல வேண்ட விஷயம் என்னன்னு கேட்டா, வேதத்தினுடைய பரம இதுவோ, அது எம்பெருமானே நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிறது, சக்கல வேதத்துக்கும் பரம தாற்பரியங்கிறபடினால தானே அதை ஆழ்வார்கள் எடுத்து காமிக்கிறார் நமக்கு. அதனால அந்த தாற்பயத்தை நாச்சியார் வந்து அத்தனை ஆச்சரியமா சாதிக்கிறார், அதுவும் சரணாகதியை சாதிக்கிறார், அதுவும் இந்த மாதிரி ஆச்சாரிய முக்கியன வரக்கூடிய சரணாகதியும் நாச்சியார் காமிக்கிறாங்கிறத சுவாமி தேசிகன் பல இடங்களில் எடுத்து காமிச்சிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். மேலும் சுவாமி தேசிகனே சொல்ற மாதிரி உத்தமமான ஒரு பக்தி ஒன்று ஜனங்களுக்கு இன்னைக்கு இருக்குன்னா, வையத்து வாழ்வீர்கள்னு சொல்ற, வையத்துல ஒரு வாழ்வு பெற்றிருக்கிறவர்கள்னு ஒரு அர்த்தம். நம்ம எல்லாம் வாழ்வு பெறும்படியாக உத்தமமான பக்தியை ஆண்டாள் நமக்கு வந்து ஊட்டியிருக்கார். அதுவும் ஒரு வேதத்தினுடைய ஒரு பரமசாரம். இன்றைய ஸ்திதியிலே பார்க்கவும் காஞ்சிபுரத்தில் அத்திவரதரை செய்விப்பதற்காக லட்சக்கணக்கில் ஜனங்கள் போறான், ஆயிரக்கணக்கில் இல்லை, ஒவ்வொரு நாளுமே லட்சக்கணக்கில் ஜனங்கள் போய் சேவிச்சுட்டு இருக்கா. அதுல என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, இந்த அத்திவரதர் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய பிரார்த்தனா தெய்வம். இவர்கிட்ட என்ன பிரார்த்திச்சாலும் அந்த பிரார்த்தனை உடனே கை கூடும் அப்படின்லாம் யாருமே சொல்லவே இல்லை இது வரைக்கும், யாரும் சொல்லலை. இவர்கிட்ட போனா இந்த பழம் கிடைக்கும்னா யாரும் சொல்லலை, அத்திவரதர்கிட்ட போய் மொட்டை அடிச்சா பழம் கிடைக்கும்னா யாரும் சொல்லலை, ஜனங்களும் பிரார்த்தனையை கேட்டு வரலை. ரெண்டாவது விஷயம் அப்படி இல்லட்டா, இவர்கிட்ட இந்த கிரக பீடா நிவர்த்தியெல்லாம் வரும், ராகு பிரீத்தி கேது பிரீத்திலாம் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி ஏழர் நாட்டு சனி இதெல்லாம் போகும் அப்படின்லாம் சொல்றா இல்லையா, அப்படியும் யாரும் சொல்லலை, ஒண்ணும் சொல்லல. இது ஒரு பிரார்த்தனானும் இல்லை, இது ஒரு பீடா நிவர்த்தினும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனால் அத்திவரதரை பாக்குறதுக்கு அப்படி ஒரு கும்பல் வந்து, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த அத்திவரதரை இன்னைக்கு நாம சேவிக்கிறோம், இதை விட்டால் இன்னும் 40 வருஷத்துக்கு இவரை சேவிக்க முடியாது, அப்படி இருக்கும்போது இவரை நாம் இழக்க கூடாது, இப்ப கட்டாயம் சேவிச்சாகணும், என்ன பலன்கிறது இருக்கட்டும் அதை பத்தி கவலை இல்லை, இவரை இன்னும் சேவிக்க முடியாதே, இதை விட்டா நமக்கு இந்த ஜென்மத்திலே சேவிக்க முடியாமல் போயிடுமே, அப்ப நாம இவரை சேவிக்கணுங்கிற ஒரே எண்ணத்துல இன்னைக்கு எத்தனையோ லட்சோப்ப லட்சம் ஜனங்கள் வந்து சேவிச்சுட்டு இருக்கார் அப்படின்னும் போது, இது ஒரு விதத்துல
மேன்மேலும் மிக விளங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நாச்சியாருடைய ஒரு அனுகிரக விசேஷம்தான். ஏன்னு கேட்டான்னா, அடியனுக்கு இது பெரிய ஆச்சரியமாக இருக்கு. உண்மையிலேயே ஒரு பிரார்த்தனையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பெருமாளை சேவிக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோட கூட இத்தனை லட்ச ஜனங்கள் இங்க வந்து கூடியிருக்காங்க நித்தியம். அது இந்த நாச்சியார் காமிச்ச பிரேம பக்தி. அது ஒண்ணும் இந்த பலன் அந்த பலன்லாம் இருக்கட்டும், எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே நாங்கள் ஒண்ணு கூட இருக்கணும். உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற இன காமங்கள் மாற்று. பிரேம பக்தி எம்பெருமானுடைய ஆசை, எம்பெருமானுடைய அழகை அனுபவிக்கணுங்கிறது மாத்திரம்தான் நாச்சியாருக்கு இல்லையா. அந்த மாதிரியாக அத்திவரதை சேவிச்சோம் பெருமாள் ஆச்சரியமா எழுதிருக்கார் அவ்வளவுதான் சொல்றான். நான் சேவிச்சேன் எனக்கு இந்த பலன் கிடைச்சதுன்னா இது வரைக்கும் யாரும் சொல்லல. நான் சேவிச்சேன் பெருமாள் அழகா இருக்க, நான் சேவிச்சேன் பெருமாள் கண்கொள்ளா காட்சியாக பெருமாள் சேவை சாதிக்கிறார் அப்படிலாம் நிறைய பேர் சொல்றா இல்லையா. அந்த மாதிரியாக நமக்கு ஒரு நிஸ்வார்த்தமான சுவார்த்தம் இல்லாமல் ஒரு பக்தி ஒண்ணு, அந்த பக்தியை நமக்கு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தான் நமக்கு போதிப்பிச்சிருக்கார்கள். அதில் குறிப்பாக ஆண்டாள் நமக்கு பரம அனுகிரகமாக அதை தந்திருக்கிறார். இதுதான் அந்த நிஸ்வார்த்தமான பக்திங்கிறதான் வேதத்தினுடைய பரம தாத்பரியம். நீ எதையும் எதிர்பார்க்காதே, நீ பக்தி பண்ணி எம்பெருமான் வந்து அனுகிரகம் பண்ணுவான், மோட்சத்தை அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிறது தானே இது. மோட்சங்கிறதே நிஸ்வார்த்தமான கைங்கரியம் தான் மோட்சம். அதுக்கு வேண்டியது நிஸ்வார்த்தமான பக்தி. இதுதான் இதுதான் சரணாகிதி அப்படின்னு கொள்ளு. அதனால அதான் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு ஒற்றுமையாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம். அந்த உனக்கேங்கிறது அதான் இருக்கு. உனக்கேனா என்ன சொல்ல, உனக்கு மட்டுமே ஆட்சிவோம், வேற யாருக்கும் ஆட்சி செய்ய மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, உனக்கேனா உனக்காகவே அர்த்தம். உனக்காகவே நாங்க, எங்களுக்காக இல்ல, நாங்க ஒரு பலனை கேட்டு வரல. நாங்க ஏதாவது ஏதாவது ஆசைப்பட்டோம்னா மற்ற இன காமங்கள் மாற்று. எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அல்ப ஆசைங்களே எல்லாம் மாற்றி விட்டு, அல்பத்துல ஆசை எங்களுக்கு கூடாது. நான் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது, எனக்கு இந்த பலன்கிற எண்ணம் வரக்கூடாது. உனக்குன்னு நாங்க நினைக்கணும், உனக்காகவே நாங்கள் ஆட்சி செய்யணும் அப்படின்னு எங்களை பண்ணு. இன்னும் இந்த பாட்டு இதே மந்திரம் போல சொல்லுங்கோ அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் சொல்லி வச்சார்கள். அந்த ரீதியில் தான் இன்னைக்கு எம்பெருமானுக்காகவே எம்பெருமானை சேவிப்பதற்கு இத்தனை லட்சம் லட்ச ஜனங்கள் வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது மேன்மேலும் மிக விளங்க அப்படின்னு சொன்ன ரீதியிலே இந்த திருவாட்டிப்பூரத்திலே ஆண்டால் அவதரித்தபடினாலே ஜகத்து முழக்கமும் நன்கு சீரும் சிறப்புமாக இருந்திருக்கு என்பதாக நாம பார்க்கிறோம். இந்த ஆண்டாளுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு இன்னும் எங்கும் திருவுருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு பகவத் அனுகிரகத்தினாலே சகல சௌபாகியங்களும் வரும் என்பதாக பிரார்த்திக்கிறோம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், கவிதார்த்திக சிம்ஹாய புல்யார குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.